Good evening. For 5 minutes, we'll start. We'll give some more time for participants to join. We'll start in about 5 minutes. Thank you. வணக்கம். தமிழ் யாருக்காவது தெரியாமல் இருக்கீங்களா இங்கே? எனிபடி ஹூ டசன் ரிஜெக்டட். எனிவே, அனைவருக்கும் வணக்கம். தமிழ் இணைய கழகம், தமிழ் வர்ச்சுவல் அகாடமி, தமிழ் ஹெரிட்டேஜ் ட்ரஸ்ட், தமிழ் பாரம்பரிய அறக்கட்டளை மற்றும் வராகமீரா சயின்ஸ் ஃபோரம் சார்பில் இன்றைக்கி 15வது செஷன், 15th செஷன் டுடே. ஸோ கிளாட் தட் ஆல் ஆஃப் யூ ஆர் ஹியர். ஸோ இன்றைக்கி வந்து இந்த ப்ரெசன்டேஷன் வில் பி இன் போத் இங்கிலீஷ் அண்ட் தமிழ். ஏன்னா தமிழ் வர்ச்சுவல் அகாடமியில் இங்கே தமிழ் இணைய கழகத்தில் வந்து இந்த சொற்பொழிவுகள் நடத்துகிறோம். முடிஞ்ச வரைக்கும் தமிழில் பேசணும் அப்படின்னு அவங்களும் ரிக்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்றைக்கி ப்ரெசன்டேஷன் வந்து நிறைய டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் அவர் இங்கிலீஷ்லேயும் சொல்லுவார், பட் தமிழ்லேயும் இருக்கும். ஸோ இட் வில் பி இன் அ மிக்ஸ் மோட் ஆஃப் தமிழ் அண்ட் இங்கிலீஷ். இன்றைக்கி முதல்ல வந்திருக்கிறது யாராவது இது வரைக்கும் முன்னாடி வராகமீரா இந்த செஷன்ஸ் வராமல் யாராவது வந்திருக்கீங்களா? ஃபர்ஸ்ட் டைம் எனிபடி அட்டெண்டிங்? ஓகே ஓகே, கிளாட். ஸோ இட்ஸ் அபவுட் 5-6 பீப்புள். ஸோ வில் ஸ்டார்ட் வித் அ ப்ரீஃப் இன்ட்ரொடக்ஷன் ஆஃப் வராகமீரா சயின்ஸ் ஃபோரம். இந்த ஸ்லைட் திஸ் இஸ் பீன் தேர் ஃபார் குவைட் சம் டைம் நவ். ஆஸ் டு வை வி ஸ்டார்டட் திஸ் ஃபோரம், இந்த ஃபோரம் எப்படி ஆரம்பித்தோம், எதுக்காக ஆரம்பித்தோம் அப்படிங்கிறது. இது வரைக்கும் இட்ஸ் அ வெரி இன்ஃபார்மல் பாடி தான். இட்ஸ் நாட் அ ரெஜிஸ்டர்டு என்டிட்டி ஆர் எனி திங். இட்ஸ் ஜஸ்ட் அ ஸ்மால் ஃபோரம் ஸ்டார்டட் பை லைக் மைண்டட் இன்னும் குரூப் ஆஃப் பீப்புள். இன்றைக்கி வந்து அந்த மற்ற 20 இல்லை. ரங்கரத்னம் கோப்பு அப்படிங்கிறவர் தான் மெயினாக இந்த
இந்த முயற்சிக்கான முக்கியமான காரணம் கோபு, அவரும் ஊரில் இல்லை. அதுக்கப்புறம் ப்ரொஃபஸர் மோகன், அவரும் வெளியூரில் இருக்கார். அப்புறம் இங்கே ராம்கி இருக்கார். ஸோ ராம்கி நானும் ஒரு சின்ன ரோல் இதில். ஸோ இது வந்து ஒரு இட்ஸ் அன் இன்ஃபார்மல் ஃபோரம் வேர் வி வாண்டட் டு கிரியேட் அ ஸ்பேஸ் ஃபார் சயின்ஸ் ரிலேட்டட் ப்ரெசன்டேஷன்ஸ் அண்ட் டிஸ்கஷன்ஸ் டு தி காமன் பப்ளிக். அதாவது சயின்ஸ் வந்து இப்போ ஐஐடிஸ்லேயோ தெர் ஆர் இன்ஸ்டிடியூஷன்ஸ் வேர் சயின்ஸ் ரிலேட்டட் டிஸ்கஷன்ஸ் டெக்னாலஜி ரிலேட்டட் ப்ரெசன்டேஷன்ஸ் செமினார்ஸ் அதெல்லாம் நடக்கிறது மெட்ராஸில். பட் ஃபார் அ ஜென்ரல் பப்ளிக், ஒரு ஒரு காமன் ஆடியன்ஸுக்கு சயின்ஸ் டாபிக்ஸ் டெக்னாலஜி டாபிக்ஸை ஒரு ஒரு சாதாரணமாக ஒரு எனிபடி ஒரு ஸ்டூடெண்ட்ஸில் ஆரம்பித்து நான் சயின்ஸ் ஆடியன்ஸுக்கு புரியற மாதிரியான டாபிக்ஸ் அதில் டிஸ்கஷன்ஸ் அண்ட் ப்ரெசன்டேஷன்ஸ் அது பண்ணலாம் அப்படிங்கிற மோட்டிவில் தான் இந்த ஃபோரம் ஆரம்பித்தோம். ஸோ வில் குவிக்லி ரன் த்ரூ தி தி ஃபோரம்ஸ் ஃபோரம் ரிலேட்டட் ஸ்லைட்ஸ் சில இருக்குது, அதை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஐ காலில் நம்ம இன்னைக்கான ஸ்பீக்கர் இன்ஜினியர் கண்ணன். ஸோ இது நான் இப்போது அனைம சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். இது வந்து என்ன அப்படின்னாக்கா ஒரு கம்யூனிட்டி யூஸிங் சோஷியல் மீடியா வி ஹவ் ஆல்சோ ஃபார்ம்ட் வாட்ஸ்அப் குரூப்ஸ் இருக்குது. ஃபேஸ்புக்கில் வராக மீரா சயின்ஸ் ஃபோரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இது வரைக்கும் நடந்த எல்லா லெக்சர்ஸ்க்கான ஒரு கன்சாலிடேட்டட் லிஸ்ட் அங்கே பார்க்கலாம், வராக மீரா சயின்ஸ் ஃபோரம் அப்படின்னு. ஆல்சோ தி அதர் திங் இஸ் இட்ஸ் நாட் ஜஸ்ட் தி டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் தி தி சப்ஜெக்ட்ஸ், also to bring in the human elements and the stories behind the scientific innovations, technology related aspects. Ini kuda ipo ina mulai periyar dam pathi solla podu, it won't just be about the dam and the technical aspects, also about how the dam was constructed, adha yaarla the people that were involved behind the construction. So to bring in the human ஹியூமன் ஆங்கிளும் கொண்டு வரணும் அப்படிங்கிறதும் ஒன் ஆஃப் தி அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் த ஃபோரம். இது வந்து இந்த ஃபோரத்தில் வந்து இட் இஸ் நாட் ஜஸ்ட் ஃபார் ப்ரொஃபஷனல் ஸ்பீக்கர்ஸ், அமெச்சோர்ஸ் வித் டீப் இன்ட்ரெஸ்ட் இன் சயின்ஸ் ஆர் டெக்னாலஜி டாபிக்ஸ் கேன் ஆல்சோ கம் அண்ட் ப்ரெசன்ட். ஸோ இது வரைக்கும் நம்ம ப்ரெசன்ட் பண்ணினதில் இட் ஹஸ் பீன் அ மிக்ஸ் ஆஃப் போத் ப்ரொஃபஷனல்ஸ் ஆஸ் வெல் அஸ் அமெச்சோர்ஸ். And it's a non-profit entity, so we don't have a, it's not, as I said, it's not a formal entity as yet. இது ஒரு வியாபார, அதாவது ஒரு ப்ராஃபிட் மோட்டிவில் இன்னும் அதை அந்த மாதிரி இதை எடுத்துன்னு போல. இந்த இந்த அமர்வு இந்த நிகழ் இந்த அரங்கம் கிடைக்கிறதுக்கு முன்னாடி நாங்கள் வேறு சில இடத்துல நடத்திட்டு இருந்தோம். அப்போலாம் அந்த ஹால் ரெண்ட் கொடுக்கறதுக்காக வி சார்ஜ் அ நாமினல் என்ட்ரி ஃபீ, பட் தேங்க்ஸ் டு தமிழ் வர்ச்சுவல் அகாடமி ஹியர் அவங்க இந்த ஹாலை நமக்கு கொடுக்கறதுனால இப்போது என்ட்ரி ஃபீலாம் எதுவும் சார்ஜ் பண்ணல. ஸோ வி ஓ அ பிக் தேங்க்ஸ் டு தமிழ் வர்ச்சுவல் அகாடமி ஃபார் திஸ். தமிழ் உரைகள் அதை இப்போ சொன்னேன். இதை தவிர ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸில் ஏதாவது பண்ண முடியுமா அப்படிங்கிறதும் இன்னும் பேசிகிட்டு இருக்கோம். இது வரைக்கும் இன்னும் பண்ணலை. பட் போன லெக்சருக்கு சார் கூட இப்போ சொல்லிட்டு இருந்தார், அரவிந்த் குப்தா லெக்சர் அப்போ நிறைய ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்தாங்க. ஸோ வி வாண்ட் மோர் ஸ்டூடெண்ட்ஸ் டு கம் அண்ட் அட்டன் தீஸ் செஷன்ஸ். வி வாண்ட் திஸ் செஷன் டு பி பாப்புலர் அமங் ஸ்டூடெண்ட்ஸ். ஒரு சயின்ஸ் பற்றின ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில் ஒரு டிஸ்கஷன் ஃபோரம், ஒரு 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 அமர்வு நிறைய நடக்கணும் அப்படிங்கிறதும் ஒன் ஆஃப் தி அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் த ஃபோரம். கூடிய விரைவில் இன்னும் நிறைய நடக்கும் அப்படின்னு நம்புகிறோம். ஆக்டிவிட்டீஸ் அண்ட் ஹெரிட்டேஜ் வாக்ஸ், சயின்ஸ் சம்மந்தப்பட்ட டூர்ஸ் ஹெரிட்டேஜ் வாக்ஸ் அதெல்லாம் கூட பண்ணணும் அப்படின்னும் சொல்லிகிட்டு இருக்கோம். இன்னும் மேபி ஃப்யூச்சரில் நடக்கணும். ஸோ இதெல்லாம் வந்து முன்னாடி மெட்ராஸில் நடந்த சில சயின்ஸ் ரிலேட்டட் இவெண்ட்ஸ் ஃபோரம்ஸ் அதை பற்றின ஒரு சின்ன. ஸோ பெட்ரான் ரசல் ஃபோரம் அப்படிங்கிறது முன்னாடி இருந்திருக்கு. அதுக்கப்புறம் இப்போது அரவிந்த் குப்தா அவர் ரொம்ப பாப்புலர். ஸோ நிறைய பேருக்கு போன லெக்சர் நீங்கள் வந்திருந்தீங்கன்னா தெரியும், இந்த ஹால் ஃபுல்லாக இருந்தது, இங்கெல்லாம் கூட ஸ்டூடெண்ட்ஸ்லாம் உட்காந்துருந்தாங்க. ஹீ இஸ் எக்ஸ்ட்ரீம்லி பாப்புலர். அவரோட வீடியோஸு எல்லாமே நிறையா பார்க்குறோம். அது போக இந்த குப்புசாமி அந்த கேஎஸ்ஆர்ஐ அப்படிங்கிற இடத்துலையும் சயின்ஸ் இன்னைக்கு ஆக்சுவலாக இன்றைக்கி நாளைக்கு கூட ரெண்டு நாளைக்கான மேத்தமேட்டிக்ஸ் ரிலேட்டட் டிஸ்கஷன் இருக்கிறத நம்ம ஹெரிட்டேஜ் குரூப்பில் கூட மெசேஜஸ்லாம் வந்தது. ஸோ தீஸ் ஆர் சம் ஆஃப் தி அதர் வென்யூஸ் வேர் சயின்ஸ் ஃபோர் சயின்ஸ் ரிலேட்டட் டிஸ்கஷன்ஸ் ஹேப்பன். அஃப்கோர்ஸ் பிர்லா பிளானட் பிளானட்டோரியம் இருக்குது.
இதை தவிர இப்போ சயின்ஸ் அட் த சபா அப்படின்னு மியூசிக் அகாடமியில் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேத்ஸ் அண்ட் சயின்ஸ் நினைக்கிறேன், அவங்க வந்து 3 வருஷமா இப்போ வந்து எவ்ரி இயர் பிப்ரவரியிலையோ மார்ச்லேயோ ஒரு ஒரு 1 day ஹோல் டே செஷன்ஸ் வேரியஸ் ஸ்பீக்கர்ஸ் வந்து பேசுகிறாங்க. ஸோ அது வந்து ஒரு முக்கியமான சயின்ஸ் ரிலேட்டட் இவெண்ட் இன் சென்னை. இது வந்து இப்போ கோபு கொஞ்ச நாள் முன்னாடி, அதாவது ஒரு 5 இயர்ஸ் முன்னாடி ஒரு பிளானட்டோரியமில் பண்ணின ஒரு சின்ன வாக் மாதிரி ராக்கெட் லான்ச். இதுவும் அகெயின் நம்ம சயின்ஸ் ஃபோரத்தில் இந்த மாதிரிலாம் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு சில இது. ஸோ ஃபோரமோட வராகமீரா சயின்ஸ் ஃபோரமோட ஃபர்ஸ்ட் ப்ரெசன்டேஷன் வாஸ் லாஸ்ட் இயர் ஆகஸ்ட், போன ஆகஸ்ட் 2017 ஆகஸ்டில் கோபு மேட் த ஃபர்ஸ்ட் ப்ரெசன்டேஷன் லவாய்சியர் பற்றின மாடர்ன் கெமிஸ்ட்ரி, தட் வாஸ் த ஃபர்ஸ்ட் ப்ரெசன்டேஷன் வி ஹேட். செகண்ட் ப்ரெசன்டேஷன் அதுக்கப்புறம் பத்ரி சேஷாத்ரி டிஎன்ஏஸ் பற்றி பேசினார். இது வந்து முதல்ல தமிழில் நம்ம பண்ணின ஃபர்ஸ்ட் ப்ரெசன்டேஷன் இந்த பாக்டீரியோஃபேஜஸ் அப்படிங்கிறத பற்றி சிவராமன் அப்படின்னு. சிவராமன் வந்து இன்றைக்கி நிறைய தினமணியில் அதை தவிர அவரோட ஃபேஸ்புக்கிலலாம் தமிழில் அறிவியல் கட்டுரைகள் ரொம்ப சிறப்பாக எழுதிருக்கார். அவர் இன்ஃபேக்ட் ரீசெண்டாக சில புத்தகங்கள்லாம் கூட பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு முக்கியமான சயின்ஸ் ரிலேட்டட் பர்சன் இன் தமிழ் இன்றைக்கி எழுதுறதுல அவர். அப்புறம் ஐசக் நியூட்டனோட பிரின்சிபியா மேத்தமேட்டிக்கா வாஸ் தி 4th லெக்சர். இது ப்ரொஃபஸர் கிருஷ்ணசுவாமி அல்லாடி, இது வந்து ஒரு அவங்க அந்த மேத் சயின்ஸ் பற்றின ஆரம்பித்ததை பற்றின ஒரு முக்கியமான ப்ரெசன்டேஷன். அதுவும் இதை இங்கே இந்த ஹாலில் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம இங்கே ப்ரெசென்ட் பண்ணுவோம் அது. அதுக்கப்புறம் ஆகாஷ் நாராயணன், இது வந்து அட்டாமிக் தியரியை வந்து ஒரு எளிமையாக ஒரு ஒரு ஹவுஸ் ஒய்ஃபோ இல்லை ஒரு எல்டர்லி உமனுக்கு எப்படி புரியிற அளவுக்கு, அதாவது சயின்ஸ் பேக்ரவுண்ட் இல்லாமல் இருக்கிறவங்க கூட அட்டாமிக் தியரியை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்ன மாதிரி பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ப்ரெசன்டேஷன். ஆகாஷ்னு ஹீஸ் இன் த யூஎஸ் ரைட் நவ். அப்புறம் சிங்கநஜன், இவர் வந்து வாண்டரிங் ரிவர்ஸ், அதாவது இவர் ஜியாலஜியில் இவர் ஹீஸ் கன்சிடர்ட் ஹீஸ் அன் எக்ஸ்பர்ட், அவரோட ப்ரெசன்டேஷன் இது. அப்புறம் வெங்கடேஷ் இது வந்திருக்கார். சென்னையில் நம்ம நிறைய விஷயங்களை பற்றி, சென்னையை பற்றி ஹிஸ்ட்ரிலேயோ கல்ச்சர்லேயோ ஆர்ட்ஸ்லேயோ நிறைய ப்ரெசன்டேஷன்ஸ் பார்க்குறோம். பட் சென்னையில் நடந்த, அதாவது மெட்ராஸில் டெக்னாலஜி ரிலேட்டடாக என்னென்ன டெவலப்மெண்ட்ஸ் நடந்திருக்கு அப்படிங்கிறத ரொம்ப அழகாக ட்ரேஸ் பண்ணியிருந்தார். அதுக்கப்புறம் நரசையா சார், அவரோட ப்ரெசன்டேஷன். ஆஸ் யூ நோ, இவர் ஒரு முக்கியமான ஒரு மரைன் இன்ஜினியர் வித் லாட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ், நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்கார். அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் இதை ஷேர் பண்ணது. ஸோ இது வந்து சம்மரில் சில கேம்ப் பண்ணலாம் அப்படின்ட்டு, இது திஸ் வாஸ் த ஃபர்ஸ்ட் ஒன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் சம்மர் கேம்ப்ஸ் கோபு நடத்தினது. இந்தியன் மேத்தமேட்டிக்ஸ் அண்ட் அஸ்ட்ரானமி ஸ்கூல் சில்ட்ரன் ஒரு 15 குழந்தைகள் இதில் ஸ்கூல் சில்ட்ரன் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. திஸ் ஹேப்பன் டியூரிங் த மந்த் ஆஃப் மே. சாஸ்வத், இது வந்து இந்தியன் மான்சூன் அதை பற்றின ப்ரெசன்டேஷன் சாஸ்வத் பண்ணினார். ஆஸ்தான கோலாகலம் அப்படிங்கிறது, இது வந்து எகெயின் ஒரு ரொம்ப நாட் வைட்லி நோன் லிட்ரேச்சரில், தமிழ் லிட்ரேச்சரில் இருக்கிற சயின்டிஃபிக் ஒர்க்ஸ் பற்றின ஒரு ப்ரெசன்டேஷன் டாக்டர் சீதா பண்ணாங்க. திரு தயானந்தன், அவர் டாக்டர் தயானந்தனோட ப்ரெசன்டேஷனும் ரொம்ப, இட் வாஸ் வெரி வெல் ரிசீவ்ட், ரொம்ப சிறப்பான ஒரு ப்ரெசன்டேஷன். அதை படிச்சுட்டு நிறைய பேர் வந்து ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருந்தது அப்படின்னாங்க அந்த செஷன் அட்டன் பண்ணிட்டு. அதுக்கப்புறம் கோபு செகண்ட் ப்ரெசன்டேஷன், இது வந்து தமிழில் பண்ணினாங்க, இவர் பண்ணினார். பண்டைய நாகரிகங்களின் வானிதம் கணிதம், அதாவது அஸ்ட்ரானமி அண்ட் மேத்தமேட்டிக்ஸ், ஏன்ஷியன் சிவிலைசேஷன் அக்ராஸ் த வேர்ல்ட், மேத்தமேட்டிக்ஸ் அண்ட் அஸ்ட்ரானமி எப்படி எவால்வ் ஆச்சு அப்படிங்கிறத கோபு பண்ணினார் இது. அண்ட் இட் திஸ் வாஸ் த லாஸ்ட் செஷன் பை அரவிந்த் குப்தா. அண்ட் நவ் தட் பிரிங்ஸ் அஸ் டு தி டுடேஸ் செஷன், கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் பெரியார் டேம். ஸ்ரீ கண்ணன் இன்னைக்கு ப்ரெசென்ட் பண்ணுறது வந்து மிஸ்டர் கண்ணன் ராஜேந்திரன். அவரை பற்றி ஒரு சின்ன இன்ட்ரொடக்ஷன் கொடுத்துட்றேன். இது மெயிலில் ஏற்கனவே எல்லாருக்கும் அனுப்பிச்சிருந்தோம், பட் ஐ இல் குவிக்லி ரீட் த்ரூ ஹிஸ் ப்ரொஃபைல். என்ஜினியர் கண்ணன், அவர் வந்து ஹீஸ் அ மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர் அண்ட் எஜுகேட்டர் அண்ட் இஸ் ஆல்சோ வெரி வெரி பேஷனேட் அபவுட் சிவில் இன்ஜினியரிங் அண்ட் ஹீஸ் அ கார்பரேட் ட்ரெய்னர் ஃபார் செவரல் இயர்ஸ்.
He believes education is the manifestation of perfection already in man. He has more than 3 decades of work experience in several areas of engineering, including railways, water supply, irrigation, coal power plants, and more. Photography is one of his hobbies. And nariya photograph, wildlife, nature, trees, birds, animals, nariya photographs eduthirukkar. He loves nature and he participates in tree planting and he is a silent member of Aindhinai, a tree planting NGO, which plants trees throughout Tamil Nadu. And indra session vandu Mullai Periyar Dam oda construction and how this was transformational to the hinterland of Madurai region. And the samayathile adu kattinappo Colonel Pennyquick, who was so significant in and who is commemorated with a statue and still remembered gratefully by the locals who benefited from this project. Idella vandu iniki presentation la he will touch upon. The construction of Periyar Dam involved interesting engineering and logistical challenges, and the lecture will explain in detail how the dam was built. Over to you, sir. Thank you. First, my thanks to Varagamira Science Forum and Tamil Virtual Academy. என்னோட பேர் வந்து கண்ணன் ராஜேந்திரன். நான் வந்து 1983 பிஇ சிவில் இன்ஜினியரிங் சிஐடியில் முடித்தேன். ஸோ இமீடியட்டாக எங்களுக்கு அந்த டைமில் பிடபிள்யூவில் போஸ்டிங்ஸ் கொடுத்தாங்க. ஸோ ஃபஸ்ட்டு எங்களோட போஸ்டிங்கே வந்து பெரியார் டேம் தான். ஏன் அப்படி எடுத்தோடனே ஸ்கூல் காலேஜ்லேருந்து நேராக போட்டாங்க அப்படின்னா, இட் இஸ் அ ஃபாரஸ்ட். யாருமே வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இன்ஜினியர்ஸ் யாருமே அங்கே போக மாட்டாங்க. ஸோ அதனால் காலேஜிலேருந்து ஃப்ரெஷர்ஸ் வரவங்களும் அங்கே போடுவாங்க. ஸோ நாங்கள் எங்கள் பேட்ச்சில் வந்து 12 இன்ஜினியர்ஸில் வந்து 9 பேர் வந்து 1983 முடிச்சு வந்தவங்க. ஸோ எங்களுக்கு வந்து அது ஒரு ஹாஸ்டல் லைஃப் மாதிரி வி கண்டினியூட் ஃபார் 4 இயர்ஸ் தேர். 4 வருஷம் அங்கே இருந்தேன். 4 வருஷம் இருந்தது வரைக்கும் ஆர்சிசி பேக்கிங் ஒர்க்ஸ்னு சொல்லிட்டு அது ஸ்ட்ரெந்தரிங் ஒர்க் ஒன்று பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த ஒர்க்கில் ஐ வாஸ் இன்வால்வ். ஸோ அப்போ இருக்கிறப்ப மற்ற ட்ரில்லிங் ஒர்க்ஸ் சைடில் என்னென்ன ஒர்க்ஸ் இருந்தது இது எல்லாம் ஐ வாஸ் இன்வால்வ் மச். பட் ஆனால் வந்து இந்த டேம் கன்ஸ்ட்ரக்ஷனை பற்றியோ பெண்ணிக்கு பற்றியோ அந்த டைமில் வேறு நாட் அவர் சும்மா ஏதோ வந்து அந்த டைமில் எங்களுக்கு ஒர்க் கொடுத்தாங்க, நாங்கள் பண்ணிட்டு போயிட்டோம். ஸோ ஆஃப்டர் கமிங் அவுட் நான் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு லேர்ன் பண்ணுறப்ப இந்த ஏஜில் தான் வந்து, ஸோ அந்த காலத்தில் அவங்க எப்படி பண்ணியிருந்தாங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எங்களுக்கு ஒரு பேக்கப் கிடச்சிது. ஸோ அந்த பேக்கப்பை வச்சு தான் இப்போ ஒரு புக்கை படிச்சுட்டு நான் அதில் இருக்கிறத வந்து எக்ஸ்ட்ராக்ட்ஸ் வந்து ஐ எம் கோயிங் டு ஷேர் வித் யூ. அவ்வளோதான் சிம்பிளாக என்னோட பற்றி ஜஸ்ட் இன்ட்ரொடக்ஷன் அபவுட் மீ. அப்புறம் வந்து இந்த இருக்கிற லெக்சர் வந்து பெரியார் டேம் வந்து எப்போ 1800 to 1896 1800-1896 வரைக்கும் நடந்த என்னென்ன நடந்ததோ அதை மட்டும்தான் இன்றைக்கி சொல்ல போகிறேங்க. அல்லது அதுக்கு பிறகு நடந்தது டேம் ஸ்ட்ரென்த்தனிங் ஒர்க்ஸோ மக்களுக்கு எங்கே தண்ணி போச்சு கீழே போச்சு பொலிட்டிக்கல் திங்ஸ் இது எல்லாமே எதுவுமே இங்கே இருக்காது. இல்லது ஸோ டெக்னிக்கலாக என்னென்ன பண்ணாங்கிறத ஐ எம் கோயிங் டு சிம்பிளி டெல் யூ இன் அ காமன் மேன்ஸ் லாங்குவேஜ். எல்லாம் எல்லாருக்குமே ஈஸியாக புரியுற மாதிரி சொல்லணும், இதை ஷேர் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த லெக்சரோட இன்டென்ஷன். ஏதாவது ஒரு டவுட்ஸ் இருந்ததுன்னா டோன்ட் வெயிட் அப் டு லாஸ்ட் வரைக்கும் வந்து வெயிட் பண்ண வேணாம், இடையில இன்டர்ஃபியர் அண்ட் யூ கேன் கிளியர் யுவர் டவுட்ஸ். ஒரு சின்ன சின்னதாக கேளுங்க. ஸோ அவ்வளோதான் இருக்கும். ஸோ பெரிய டெக்னிக்கலாக ஒன்றும் இல்லை, அதனால் நீங்கள் இடையில நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம். ஒரு சில விஷயங்கள்லாம் சொல்லும் போது என்ன சார் வெளியே எப்படி பேசுகிறாங்களே ஏதோ இதெல்லாம் உண்மையா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆனால் இதில் சொல்ல போகிறது தான் உண்மைகள் அதில். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பென்னிக்விக் பற்றி அவர் யார் என்னன்னு அவரை பற்றி கொஞ்சம் பார்க்கலாம். நம்ம இப்போ ஸோ எல்லோரும் பென்னிக்விக் வந்து இங்கிலாந்துலேருந்து வந்தார் இந்தியாவுக்கு அதை பண்ணார் இதை பண்ணார்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஆக்சுவலாக பென்னிக்விக் பிறந்ததே வந்து இந்தியாவில் தான். இது வந்து மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் யாருக்கும் தெரியாது. இதில் இருக்கிற பர்டிகுலர்ஸ் எல்லாமே மோஸ்ட்லி தெரியாது. ஐ டெல் 1 by 1. January 15, 1941 புனேயில் தான் அவர் பிறந்ததே இங்கே தான் இந்தியாவில் தான். அவரோட ஃபாதர் வந்து மிலிட்டரியில் ஒர்க் பண்ணுறாரு. ஸோ அவர் ஃபாதர் வந்து ஒரு சின்ன ஒரு வார் சீக் வாரில் ஒரு வாரில் வந்து அவங்க ஃபாதர் இறந்து போயிடுறாரு 1849. ஸோ அவங்க மதருக்கு வந்து அவங்களோட குழந்தைகளை வச்சுட்டு இங்கே என்ன பண்ணுன்னு தெரியல. ஸோ அவங்க வந்து திஸ் இஸ் ரிட்டர்ன் பேக் டு இங்கிலாந்து. இங்கிலாந்து போயிடுறாங்க. இங்கிலாந்து போயிட்டு இங்கிலாந்தில் வந்து வார் வெட்டரன்ஸ்க்காக அங்கே இருக்கிற ஒரு ஸ்கூலில் வந்து இவர் சேர்ந்து படிக்கிறாரு. அகைன் படித்து முடிச்சுட்டு ஈஸ்ட் இந்தியா கம்பெனியோட மிலிட்ரி ஸ்கூலில் அங்கே சேர்ந்து இன்ஜினியரிங் படிக்கிறாரு. மிலிட்ரி ஸ்கூலில் அங்கே படிச்சுட்டு ஒன்ஸ் அகேன் இஸ் கம்மிங் பேக் டு இந்தியா.
இந்தியாவுக்கு எப்போ வராரு அப்படின்னா 1860 வராரு. அதாவது 19 வயசில் வந்து இந்தியாவுக்கு திரும்ப இன்ஜினியரிங் முடிச்சுட்டு இந்தியாவுக்கு வந்துடுறாரு. வந்துட்டு இங்கே வந்து ஃபஸ்ட்டு வந்து மிலிட்ரி இன்ஜினியராக இருக்கார். மிலிட்ரி அப்போ வந்து 1860 வந்து ஈஸ்ட் இந்தியா கம்பெனி தான் ரூல் பண்ணுறாங்க. 1862 தான் வந்து ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வந்து பிரிட்டிஷ் எம்பரர் வந்து எடுக்கிறாங்க அல்லது. ஸோ அதனால் 1860 வந்து ஈஸ் ஒர்க்கிங் அஸ் அ இன்ஜினியர் வித் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி. ஸோ ஈஸ்ட் இந்தியா கம்பெனியில் ஒர்க் பண்ணிவிட்டு 1865 வந்து இஸ் பிகம் த செக்ரட்டரி ஆஃப் மெட்ராஸ் கிரிக்கெட் கிளப். மெட்ராஸ் கிரிக்கெட் கிளப்பை இங்கே ஃபார்ம் பண்ணதே அவர் தான். ஸோ ஒரு ஃப்ளட்டில் வந்து அங்கே இருக்கிற இடம் எல்லாமே அழிஞ்சு போயிடுச்சு. ஸோ அந்த இடத்துல கவர்மெண்ட்டில் பெர்மிஷன் வாங்கி இன்றைக்கி சேப்பாக் ஸ்டேடியம் இருக்கிற இடத்துல ஒரு புது ஒரு ஸ்டேடியம் கட்டினதே அவர் தான். அந்த ஸ்டேடியத்தை வந்து 1981 தான் மறுபடியும் இடிச்சுட்டு ரீபில் பண்ணாங்க. 1981 வரைக்கும் அவர் பெண்ணிக்கு கட்டின பின் தான் அங்கே இருந்தது அங்கே உள்ளது. அப்போ அகெயின் வந்து 1893 வந்து இஎஸ் பிகம் எம்எல்சி. நம்ம சட்ட மேல் சபை இருக்கலாம், அந்த மேல் சபையில் இஎஸ்ஆ எம்எல்சியாக இருந்திருக்காரு இங்கே உள்ளது. ஸோ அகெயின் இஎஸ்ஆ சீஃப் இன்ஜினியர் இன் பில்டிங்கில் இருந்திருக்காரு உள்ளது. சீஃப் இன்ஜினியர் இரிகேஷன் ஃபார் கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாட்டில் இங்கே இருந்திருக்காருங்க. இருந்தப்போ தான் கம்ப்ளீட்டாக இஎஸ்பி டெல்ட் வித் திஸ் இந்த ப்ராஜெக்ட் அங்கே டீல் பண்ணியிருக்காரு அவர். ஸோ அகெயின் வந்து 1896 இந்த பெரியார் ப்ராஜெக்ட் இட் ஹஸ் பின் கம்ப்ளீட்டட் இன் ஆல் ரெஸ்பெக்ட்ஸ். 1896 முடிஞ்சதும் இஸ் ரிட்டர்னிங் பேக் டு இங்கிலாந்து. இங்கிலாண்டில் இருந்துட்டு அவர் வந்து 1911 வந்து மார்ச்சில் வந்து இங்கிலாண்டிலே இறந்து போயிடறாங்க. இதுதான் அவரோட ப்ரீஃப். நம்ம இங்கே சொல்லிட்டு இருக்கிற மாதிரி அவர் வந்து அவரோட சொத்துக்களை எல்லாம் போய் இங்கே வித்துட்டு இங்கே வந்து பண்ணார், இந்த டேம் கட்டினார், இதெல்லாம் எதுவுமே உண்மை கிடையாது. அவர் உண்மையிலே ரொம்ப கஷ்டப்பட்டு அவர் படிக்க போகிறதுக்கே கஷ்டப்பட்டு இது வசதி இல்லாமல் போய் படிச்சுட்டு இங்கே வந்து திரும்ப வந்திருக்காரு அல்லது. ஸோ அவர் இங்கிலாந்து போயிட்டு வந்தார். அவர் எதுக்கு போயிட்டு வந்தார் அப்படின்னா, இங்கே இருக்கிறதுக்குள்ள மெட்டீரியல்ஸ் தேவைப்பட்டது. நமக்கு வந்து பிரிட்ஜஸ் கட்டுறதுக்கு இந்த கெனால் லாக்னு ஒரு ஐட்டம் இருக்குது, வயர் ரோப்ஸு இந்த மாதிரி ஐட்டம்லாம் வந்து இங்கே நம்ம டைமில் நமக்கு டெக்னாலஜி இல்லை. இது எல்லாம் வேணுங்கிறதுக்காக இங்கே எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு இங்கிலாந்து போயிட்டு திரும்ப அங்கே வந்து கொடுத்துட்டு அந்த ஒரு ரீசனுக்காக தான் அவர் இங்கிலாந்து போயிட்டு வந்தார். ஒழிய மற்றபடி அவருடைய சொத்துக்களோ அந்த மாதிரிலாம் வந்து எதுவுமே கிடையாது அவருக்கு. ஸோ சின்ன ஒரு சேஞ்ச் ஆகலங்க அது கொடுத்துருங்களா, செகண்ட் ஸ்லைட் கொடுத்துருவோம். ஸோ இந்த பெரியார் டேம் இப்போ வாட்டர் வந்து ஈஸ்ட் ஃப்ளோயிங் ரிவர்ஸை வாட்டரை எப்படி டைவெர்ட் பண்ணலாம் அப்படிங்கிற கான்செப்ட் எப்போ வந்ததுன்னா, ராம்நாத் ராஜாவோட ஒரு அவரோட ஏஜென்ட்டோ ஏதோ ஒரு பிரைம் மினிஸ்டரோ, இது பிரைம் மினிஸ்டர்னு சொல்லிக்கிறாங்க அவர் பேர் வந்து முத்து இருளப்ப பிள்ளை அப்படிங்கிறவர் வந்து ஃபஸ்ட்டு பிஃபோர் 1800 அவர் அங்கே போய் ஒரு ரிசர்ச் பண்ணி நம்ம கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணியிருக்காரு. அதை ஹிஸ்டாரிக்கல் ப்ரூஃபாக ரெக்கார்டை நம்மகிட்ட எங்கே இல்லைனாலும் பேச்சில் அங்கங்கே இருக்குது. ஸோ சம்படி நம்ம தமிழ்நாட்டிலேருந்து யாரோ போய் ஏதோ ஒரு இனிஷியேட் பண்ணியிருக்காங்க அதில். தட்ஸ் த ஃபஸ்ட் திங் இட் ஹஸ் ஹேப்பன்ட். அடுத்தது என்ன பண்ணியிருக்காங்கன்னா, 1808 வந்து ஜேம்ஸ் கால்வெல் அப்படிங்கிறவரை வந்து அனுப்புகிறாங்க அங்கே அல்லது. இந்த பெரியார் இவரை வந்து நம்ம எப்படி டைவெர்ட் பண்ணி கொண்டு வரலாம் அப்படின்னு பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவர் அனுப்புகிறாங்க அல்லது. ஸோ அவர் போயிட்டு பார்த்துட்டு என்ன சொல்கிறாரு, ரொம்ப இது காடாக இருக்குது, எப்படி இருக்குது, நம்ம சர்வே பண்ணி ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி, இட் இஸ் நாட் ரியலிஸ்டிக், இட் இஸ் நாட் பாசிபிள் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறாரு 1808. 1808 பிறகு அது பிறகு வந்து மேஜராக எதுவுமே வந்து அங்கே நடக்கலாங்க. எஸ், அது ரிவர் வெஸ்ட் ஃப்ளோயிங், அது வெஸ்ட்டில் போயிட்டுருக்கு. அதாவது ஹில்லில் மேலே ஏறினதும் இந்த பக்கம் மழையாக இருக்காது. நீங்கள் மேலே அங்கே போனதும் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக மழை பெஞ்சு எங்கே பார்த்தாலும் வெள்ளம் ஓடிட்டுருக்கோம். ஸோ ஒரு சின்னதாக ஒரு வாய்க்கால் வெட்டி விட்டால் இதில் பாதி தண்ணி வந்தாலும் நமக்கு இங்கே விளையுமே அப்படின்ற ஒரு இன்டென்ஷனில் தான் எல்லாம் போய் பார்த்துட்டு அதை இது பண்ணியிருக்காங்க. ஸோ 1808 கால்வெல்ங்கிறவர் போய் பார்த்துட்டு முடியாது அப்படின்ட்டு வந்துடுறாரு. அப்புறம் 1850 வரைக்கும் இது யாருமே ஒரு சீரியஸாக எடுக்கல. அகெயின் 1850
சின்ன முல்லை, அதாவது இந்த ரிவர் என்னன்னா முல்லை பெரியார்னு சொல்றாங்க. முல்லையாறு பெரியாறு இந்த ரெண்டு ரிவரும் சேர்ந்து வரதான் முல்லை பெரியாறு. இந்த முல்லையாறுல வந்துட்டு சின்ன முல்லையாறு பெரிய முல்லையாறுன்னு ரெண்டு இருக்கு அல்லது. ஸோ இதுல வந்து அந்த சின்ன முல்லையாறுங்கிறதுல வந்துட்டு ஒரு சின்னதா ஒரு டேமை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி அதை நம்ம டைவெர்ட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரை பண்றாங்க. அதுக்கு அது எப்படி ட்ரை பண்றாங்க அப்படின்னா, நம்ம கூடலூர் மேல்கூடலூர்னு தெரியும், யாராவது இருக்காம கம்பம் தாண்டி மேல்கூடலூர்னு ஒரு ஊர் இருக்கு. அந்த ஊர்ல இருந்து ஜஸ்ட் மலைக்கு அந்த பக்கம் ஏறி இறங்கினா இந்த முல்லையார் பக்கம் வந்துடும். ஸோ அந்த இடத்துல ஒரு சின்னதா ஒரு டேம் கட்டி கொண்டு வரலாம்னு சொல்லிட்டு ட்ரை பண்றாங்க. ஸோ அது போனப்ப என்ன ஆகுதுன்னா, பிரிட்டிஷ்ல தான் அவங்க ஈஸ்ட் இந்தியா கம்பெனிலேருந்து பண்ண சொல்றாங்க. அது போயிட்டாங்க வந்து அங்கே இடம் சரியில்லை, ஆளுங்க யாரும் வரல, இது எப்படி டைவெர்ட் பண்ணுறது தெரியல அப்படின்னு சொல்லிட்டு விட்டு வந்துடுறாங்க. 1850 முடிச்சுட்டு வந்துடுறாங்க. அல்லது அகெயின் அதை மறுபடியும் என்ன பண்றாங்க, 1862 வந்து மறுபடியும் வந்து அதை சர்வே பண்றாங்க. அல்லது மேஜர் ரைஸ் அப்படின்னு ஒருத்தரும் மேஜர் பைனே அப்படிங்கிற ரெண்டு பேர் வந்து இவங்க தான் மெயினாக வந்து இப்போ பிடபிள்யூ எதை எடுத்தாலும் சரி இன்வெஸ்டிகேஷன் பிளான் ஃபார்முலேஷன் சொல்லுவாங்க. ஸோ அதில் வந்து முக்கியமான ரோல் பண்ணுறது இவங்க ரெண்டு பேரும் தான். 1862 to 1867 வரைக்கும் அங்கேயே இருந்து டிஃப்ரெண்ட் இதெல்லாம் சீசன்ஸ் எல்லாம் பார்த்து எந்த சீசனில் எவ்வளோ தண்ணி போகுது இது எல்லாம் ஸ்டடி பண்ணி ஒரு பேஸ் ரிப்போர்ட்டை ரெடி பண்ணவங்க அவங்க ரெண்டு பேர் தான். இவங்க ரெண்டு பேர ரிப்போர்ட் தான் வந்து பின்னாடி வந்து நம்ம பெண்ணுக்குக்கும் வந்துட்டு ஒரு பேஸாக இருந்தது. அவங்களோட ரிப்போர்ட் தான், அவங்க 5 வருஷம் அங்கேயே இருந்து அதை பண்ணியிருக்காங்க. ஸோ 1867 அவர் ஒரு ரிப்போர்ட்டை கொடுக்குறாரு அதில். ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னா 175 feet ஒரு ஹைட்டில் ஒரு டேம் பண்ணலாம், ஒரு இனிஷியல் ப்ரொபோசல் ஒன்று கொடுக்குறாங்க. அந்த காட்டுக்குள்ள போய் முடிஞ்சது வரைக்கும் அவங்களால எடுத்து கொடுக்குறாங்க அல்லது. ஸோ அதுவும் அப்படியே வந்து கொஞ்ச நாள் கிடப்பில் அப்படியே இருக்கு அல்லது. 1867 பிறகு 1870 ஸ்மித் அப்படிங்கிறவர், ஆர் ஸ்மித்ங்கிறவர், அவர் ஒரு இன்ஜினியர். இவங்க எல்லாமே ஆரியன்னு சொல்லுவாங்க, ராயல் இன்ஜினியர்ஸ் சொல்லி பிரிட்டிஷ் இன்ஜினியர்ஸ் அங்கேருந்து இங்கே வந்தவங்களை போட வந்து இந்த மாதிரி நீ போய் இதை இன்வெஸ்டிகேட் பண்ணு அப்படி இப்படின்னு ஏதாவது சொல்லி அனுப்பிக்கிட்டே இருப்பாங்க அவங்க அதில். ஸோ ஸ்மித்ங்கிறவர் 1870 வித் பெண்ணுக்கு கூட சேர்ந்து போங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதில். ஸோ பெண்ணுக்கும் அவர் ரெண்டு பேரும் சேர்ந்து போயிட்டு ஸ்மித்ங்கிறவர் அகெயின் ஒரு ரிப்போர்ட் கொடுக்குறாரு. அவர் என்ன ரிப்போர்ட் கொடுக்குறாரு அப்படின்னா, இதை வந்து சில்ட் ப்ராசஸில் நம்ம ஒரு டேம் ஃபார்ம் பண்ணலாம் அப்படிங்கிறாரு. எப்படி தான் கல்லாக போட்டு வைக்க வேண்டியது, தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஓட ஓட அப்படியே சில்ட்டப் ஆகிட்டே வந்துடும், நம்ம அதுக்கு மேலே அடுத்த வருஷம் ஒரு வருஷம் இப்படியே பண்ணிக்கிட்டே போகலாம், ஒரு 5-6 வருஷத்தில் வந்து சில்ட்டிங் ப்ராசஸில் டேம் ஃபார்ம் பண்ணிடலாம், இது மாதிரி எங்கேயாவது பண்ணியிருக்காங்களான்னு அப்புறம் கேட்குறாங்க, இல்லை எங்கேயும் பண்ணலாம் நம்ம ட்ரை பண்ணலான்னு சொல்கிறாங்க. ஸோ சொல்கிறதுனால அந்த இது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வேண்டாம்னு அதுவும் அந்த ப்ரொபோசலையும் ட்ராப் பண்ணிடுறாங்க அதில். அது ஸோ ட்ராப் பண்ணிவிட்டு இது அப்படியே இருக்கிறப்ப 1870 முடியுது. அடுத்தது 1876 to 1877 வந்து இட் இஸ் எ வெரி ஹெவி ஃபெமின் இன் இந்தியா. இந்தியாவில் ஏகப்பட்ட பேர், அதாவது 10 லட்சம் பேருக்கு மேலே பசினாலும் செத்து போகிறாங்க அதில். ஸோ அந்த டைம் வந்ததுனால கவர்மெண்ட்டுக்கு வந்து அந்த டைமில் வந்து அதை பார்க்குறதுக்கு தான் டைம் இருந்தது வெளியே வந்து, அதுக்கு பிறகு இதை அப்படியே விட்டாங்க. ஒரு சின்ன இருந்துகிட்டே இருக்கு. அது வரைக்கும் என்ன பண்ணுறாரு, இந்த பெண்ணிக்குங்கிறவர் சின்ன சின்ன இதில் அவர் என்னென்ன இன்வெஸ்டிகேஷன் நடக்குதோ அது எல்லாத்தையும் அவர் டீல் பண்ணிக்கிட்டே இருக்காரு. ஸோ இப்படியே இருக்கிறப்ப 1882 என்ன பண்ணுறாங்க, அவர் ஃபுல் இன்சார்ஜாக கொடுத்து நீங்கள் தான் அதுக்கு இன்சார்ஜ், இதுக்கு ஒரு ஃபுல்லாக ஒரு ரிப்போர்ட்டை கொடு அப்படின்னு சொல்லிடுறாங்க அவர். அவர் அது வரைக்கும் எல்லாத்தையும் அவர் ஸ்டடி பண்ணிகிட்டே இருந்ததுனால இம்மிடியேட்டாக அவர் எல்லாத்தையும் கொடுத்து வித்தின் ஒரு 2 மந்த்ஸில் வந்து அவர் இமீடியேட்டாக அந்த ரிப்போர்ட்டை கொடுத்துறாரு. ஏற்கனவே அவர் எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டாரு அல்லது. ஸோ அந்த ரெடி பண்ணதில் தான் 1882 அவர் கொடுத்த ரிப்போர்ட் தான் வந்து பேஸ், இன்றைக்கி இருக்கிற டேமோட ஆல்மோஸ்ட் ஆல் த ஸ்ட்ரக்சர்ஸ், 150 டாப் ஆஃப் த டேம், 144 சர்ப்ளஸ் வியர் பண்ணணும், இந்த மாதிரி ஒரு டெக்னிக்கல் இதெல்லாம் வச்சு அவர் அங்கே ஒரு இதை பண்ணிடுறாரு அவர் அங்கே அல்லது. ஸோ இதுதான் வந்து அன்றைக்கி 1882 பண்ணதான் அவரோட ஒரு பேஸு. அப்புறம் கவர்மெண்ட் அப்ரூவல் ஏன் இதை எப்படி பண்ணான்னு அப்படி பண்ணானேன்னு கொஞ்சம் கொஞ்சமாக இழுத்து வந்து 1887 கவர்மெண்ட் ஆஃப் பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்து கவர்மெண்ட் ஆஃப் மெட்ராஸில் அப்போ வந்து சென்னை பிரசிடென்சியில் வந்து கோஹட்னு இந்த ப்ராஜெக்ட்டுக்கு வந்து பெர்மிஷன் கொடுத்து பண்ண சொல்கிறாங்க. 1887 தான் கொடுக்குறாங்க அதுக்கு அல்லது. ஸோ 1888 அதுக்கு ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுறாங்க சைட்டில் அல்லது. ஸோ அந்த ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுறாங்க, என்னென்ன ஒர்க் நடந்தது அப்படிங்கிறத பற்றி ஒரு சின்ன சின்னதாக கொஞ்சம் பார்த்துட்டு அப்படியே ஒன்றொன்னா ஸ்லைடில் பார்க்கலாம் நம்ம. சோ தி டேம், வை திஸ் டேம் இஸ் ஸ்பெஷல், இது வந்து 120 இயர்ஸ்க்கு முன்னாடி கட்டப்பட்ட 1வது மேசன்ரி டேம். இவ்வளோ ஹைட்டில் கட்டினது இந்த வரைக்கும் வந்துட்டு வேர்ல்டில் இருக்கிறது 1வது 1 or 2-3 டேம்ஸ் தான் இருக்குது. ஹையஸ்ட் மேசன்ரி டேம் இது அல்லது.
நெக்ஸ்ட் வந்து டிரான்ஸ்மிஷன், வெஸ்ட் ஃப்ளோயிங் ரிவரை அங்கே ஒரு ஸ்டாப் பண்ணி ஈஸ்ட் ஃப்ளோயிங் அனுப்புகிறோம், ரெண்டாவது அல்லது மூணாவது. என்ன அப்படின்னா, இந்த டேமில் வந்து ஸ்கவர் சுலீஸோ வேறு ஏதாவது வந்து வாட்டர் அவுலட்டோ சர்ப்ளஸ் கோர்ஸோ மேலே சர்ப்ளஸ் லெட்டரோ எதுவுமே கிடையாது. இட் இஸ் ஜஸ்ட் அ ரீட்டைனிங் வால், சும்மா ரெண்டு பாறைக்கு நடுவில் ஒரு சோரை கட்டி வச்சுருக்காங்க. அதனால் வந்து இது ஜஸ்ட் ஒரு ரீட்டைனிங் வால் தான் இன்றைக்கி சொல்லலாம். இப்போ ஸ்ட்ரென்த்தனிங் ஒர்க்கில் இப்போ பண்ணுறப்ப அதுக்கு கேலரி கட்டியிருக்காங்க, மற்ற கொஞ்சம் ஸ்ட்ரென்த்தனிங் அதெல்லாம் பண்ணியிருக்காங்க அல்லது. ஸோ ஆனால் அவர் ஃபஸ்ட்டு கட்டும் போது அதில் எதுவுமே கிடையாது அந்த டேமில் அல்லது. ஸோ இட் இஸ் ஒன்லி அ ரீட்டைனிங் வால். அப்புறம் வந்து இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஜாயிண்ட்டு எக்ஸ்பென்ஷன் ஜாயிண்ட்டு இதெல்லாம் எதுவுமே கிடையாது. இன்றைக்கி நம்ம பிரிட்ஜஸ் எங்கே பண்ணாலும் எங்கே பார்த்தாலும் நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் ஜாயிண்ட்டு கான்ட்ராக்ஷன் ஜாயிண்ட்டு எக்ஸ்பென்ஷன் ஜாயிண்ட்டு எல்லாம் ஜாயின்ட்ஸ் வைக்கிறாங்க அல்லது. அதெல்லாம் வைக்கல. ஏன் வைக்கல அப்படின்னா, இது வந்து ஒரே நாளில் கட்ட போகிற டேம் கிடையாது, பீரியாடிக்கலாக நம்ம பண்ணிக்கிட்டே போகிறோம். ஸோ வந்து ஹீட் அண்ட் கோல்டு சீசனில் ஆட்டோமேட்டிக்காக வந்து அது அஃபெக்ட் ஆகிட்டே வந்துடும். ஸோ அதனால் இந்த எக்ஸ்பென்ஷன் வந்து இதில் அஃபெக்ட் ஆகாது அப்படின்னு சொல்லி பெண்ணிக்கு டிசைட் பண்ணி ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் ஒரே ஏக்தமாக மேசன்ட்டே கட்டு. ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாமே வந்து அவர் பெண்ணுக்கு அவரே டிசைட் பண்ணி இதுபடி தான் டெக்னிக்கலாக பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரே டிசைட் பண்ணி நிறையா பண்ணியிருக்காரு. இது மட்டும் இல்லை, இந்த பின்னாடி நிறையா வருது அல்லது கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும்போது வாட்டர் எப்படி டைவெர்ட் பண்ணாங்க அப்படிங்கிறது. ஸோ அது எல்லாமே வந்து நம்ம அடுத்ததில் வந்துட்டு அடுத்த சிலையில் பார்க்கலாம் அல்லது. டேம் ஃபுல்லாக இல்லை, சைடில் வந்து செப்பரேட்டாக வந்து சர்ப்ளஸ் கோர்ஸ் தனியாக இருக்கும். பேபி டேம் கிடையாது, பேபி டேம் வந்து லெஃப்ட் சைடில் இருக்கும், ரைட் சைடில் வந்து சர்ப்ளஸ் ரெகுலேட்டர் இருந்தது. ஸோ 144 ஃபீட்டில் சும்மா அப்படியே பாறையில் வந்து வெட்டி அப்படியே விட்டாங்க. ஸோ இன்றைக்கி தான் வந்து 152ங்கிறோம், அந்த 144 தான் அப்போ இருந்தது. அது பிறகு அதை கட் பண்ணி நம்ம 136 ஆகி ரெகுலேட்டர்லாம் போட்டு அதுக்கு பின்னாடி தான் அந்த ஒர்க்கெல்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ அது வரைக்கும் எந்த விட்டு டேம் வந்து 1200 அடி, பேபி டேம் வந்து 270 அடி, சர்ப்ளஸ் அக்ராஸ் வந்து பாட்டம் மோஸ்ட் வந்து 115 அடி. மேசன்ரி ஸ்ட்ரக்சர் பாட்டம் மோஸ்ட் மேக்ஸிமம் விட்டு வந்து 115 அடி, டாப்பில் வரும்போது 12 அடி தான் இருந்தது அவங்க கட்டினது. ஸோ 2-2-4 அடி போச்சு அப்படின்னா நடுவில் வந்து 8 அடி தான் இருக்கும் அதில், அது ஒரு வாக்வே சின்னதாக தான் இருக்கும், வெஹிக்கிள் எதுவும் போக முடியாது. இப்போ வந்து கேப்பிங் பண்ணி ஒய்டன் பண்ணிட்டாங்க, அதெல்லாம் பண்ணிட்டாங்க, இப்போ இப்போ டலாரியே போகலாம் இப்போ. ஸோ முன்னாடி அந்த டைமில் வந்து வெறும் வாக்வே மாதிரி தான் இருக்கும் அந்த டேம் அங்கே. ஸோ டெட் ஸ்டோரேஜ் ஆல்வேஸ் தேர் வில் பி டெட் ஸ்டோரேஜ். இந்த டேம் கட்டும் போது டெட் ஸ்டோரேஜ் 108 அடி இருந்தது, அது பிறகு இப்போ ரெடியூஸ் பண்ணி 104 ஆக்கியிருக்காங்க டெட் ஸ்டோரேஜ் இப்போ. ஸோ இது வந்து ஒரு ஜென்ரல் ஃபீச்சர்ஸ் தான் இது டேமை பற்றி. டேம் இஸ் இன் கேரளா. ஸோ இப்போ மெயின்டெனன்ஸ் வைத் கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு, ஆப்ரேஷன் அண்ட் மெயின்டெனன்ஸு ரிப்பேர் ஒர்க்ஸ் எல்லாமே அவங்க தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க அல்லது. டேமோட டாப் ஆஃப் டேம் லெவல் வந்து 155, பேர்பட்டு 158, இதெல்லாம் ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும். டேமோட டோட்டல் லென்த் வந்து 1200 அடி, பேபி டேம் வந்து 240 அடி, சர்ப்ளஸ் கோர்ஸ் வந்து 420 அடி. இதுதான் ஒரு ஜென்ரல் ஃபீச்சர்ஸு. ஸோ அது பிறகு வந்து டனல் தண்ணி எப்படி கொண்டு போகிறாங்க வைக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் ஜஸ்ட் அடுத்து வரணும்னா அடுத்ததெல்லாம் வரும். எஸ், அது தமிழ்நாடுக்கும் அந்த பழைய ஒரு அக்ரிமெண்ட் இருக்குது, கேரளா அண்டு தமிழ்நாடுக்கு வந்து ஒரு அக்ரிமெண்ட் இருக்குது, 1999 வருஷம் போட்டிருக்காங்க. ஸோ அப்புறம் தான் அப்படியே வரும்போது தமிழ்நாடு பெட்ட வழி தான் மெயின்டைன் பண்ணாங்க. அப்புறம் இப்போ இண்டிபெண்டன்ஸ் பிறகு அடுத்த ஒரு அக்ரிமெண்ட்டை மாற்றுறாங்க, அதில் ஒரு அமெண்ட்மெண்ட்டு மீன் பிடிக்கிற உரிமையை அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒன்றுனா இப்போ அது ஒரு பொலிட்டிக்கல் இது போயிட்டே இருக்கு அல்லது. ஸோ அதில் கொஞ்சம் ரொம்ப போக வேணாம், அது யாரும் இருக்கிற தெரிஞ்சிருக்கும் மேக்ஸிமம் பேருக்கு. ஸோ இதில் வந்து கொஞ்சம் அந்த கட்டினது அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் பற்றியே நம்ம போவோம் இப்போங்க அதில். ஸோ அதனால் இன்றைக்கி வரைக்கும் வந்து அப்போருந்தே வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் தான் மெயின்டைன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ இது வந்து ஒரு ஜென்ரலாக ஒரு வாட்டர் ஸ்பிரிட் ஏரியா. ஸோ இதில் வந்து இது கொஞ்சம் கிளியராக இல்லை, இதில் வந்து டேமோட லொக்கேஷன்ஸ் எங்கே இதெல்லாம் கொஞ்சம் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கிளியராக இருந்தால் சொல்லலாம் அல்லது. ஸோ இது ஒரு 2-3 லொக்கேஷன்ஸ் ஐடென்டிஃபை பண்ணுறாங்க, பண்ணிவிட்டு கீழே வரும்போது அதுக்கு பிறகு வந்து நமக்கு அந்த லாஸ்ட்டில் கீழே இருக்கிற லொக்கேஷன் தான் அந்த இடம் தான் வந்து டேம் லொக்கேஷன் வரும் அல்லது. ஸோ இப்போ வந்து இந்த டேமோட ஃபீச்சர்ஸ் என்னென்ன, இதில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பற்றி ஒரு ரஃபாக ஒரு இதை பார்க்கலாம் நம்ம இப்போங்க அல்லது. ஸோ இந்த டேமோட ஃபீச்சர்ஸ் என்னென்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா, பெண்ணிக்கோட கடைசியில் ஒரு இது பண்ணுறது 152 அடி ஹைட்டில் இருக்கிற ஒரு டேமை வெஸ்ட் ஃப்ளோயிங் வாட்டர் டைவெர்ட் பண்ணுறதுக்கு அல்லது. அப்புறம் வந்து இதுக்கு வந்து கன்வீனியன்ஸ் ஆஃப் லைம் ஸ்டோன் அண்ட் சுர்க்கி, இதை என்ன கட்டினாங்கன்னா சுர்க்கி, சுர்க்கினா செங்கலை வந்து சுட்ட செங்கலை வந்து நொறுக்கின பவுடர் தான் வந்து சுர்க்கி. சுர்க்கிங்கிறது செங்கலை சுட்டு சுண்ணாம்பு கூட கலந்து அதை ஒரு பவுடர் ஆக்கி சுண்ணாம்பு ரெண்டையும் கலந்து மணலோட மிக்ஸ் பண்ண அந்த மாற்றத்தை வச்சு தான் ஃபுல்லாகவே டேம் கட்டியிருக்காங்க அல்லது. ஸோ அப்புறம் வந்து கலெக்ஷன் ஆஃப் சாண்டு, டேமில் ரிவர் இருந்ததுனால அப்ஸ்ட்ரீமில் போய் பார்ஜஸ் இதை வச்சு கலெக்ட் பண்ணிட்டாங்க அல்லது. கட்டிங் த ரைட் ஃப்ளாங்க், சர்ப்ளஸ் கோர்ஸுக்கு வந்து வெறும் பாறையில் வந்து 142 கட் பண்ணி அப்படியே விட்டாங்க.
ஸோ அது வந்து பின்னாடி சம் இஷ்யூஸ் வந்தது. கேரளாவில் திடீர்னு என்னைக்கா ஒரு நாள் மழை பெஞ்சனா 140 கீழே டமாலுக்கு கீழே தண்ணி போகும், அப்போ தண்ணி எங்களுக்கு வருது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பிறகு தான் ரெகுலேட்டர்லாம் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அல்லது லெஃப்ட் பிளாங்கில் வந்து ஒரு 104 சும்மா ஒரு பள்ளம் இருந்தது, அது அவ்வளோ தூரத்துக்கு எடுத்து பண்ண முடியாது அப்படிங்கிறக்காக ஒரு சின்னதாக ஒரு டேம் கட்டி அதுக்கு பேபி டேம்னு பேர் வச்சுட்டு பண்டிங் ஃபார்ம் பண்ணி 160 ஹைட்டுக்கு அதை வச்சு அதோட வந்து ஒரு எக்ஸ்ட்ரா அந்த இடத்த ஒரு ப்ரொடெக்ஷனுக்காக அதை ஒன்று பண்ணியிருக்காங்க. அல்லது கட்டிங் ஆஃப் வாட்டர் ஷெட், இப்போ தண்ணி வந்து டேமெல்லாம் கட்டியாச்சு, தமிழ்நாடு பக்கம் வரும்போது மேடாக போயிடும், ஸோ அந்த பக்கம் கட் பண்ணி தண்ணியை நம்ம வெளியே கொண்டு போகணும். ஸோ ஒரு 115 வந்து நம்ம தேக்கடி லேண்டிங் போனீங்கன்னா பார்த்துருப்பீங்க, அது தேக்கடி போனவங்க பார்த்துருப்பீங்க. அல்லது அந்த லேண்டிங்கில் இருக்கிறது ஆல்மோஸ்ட் லேண்டிங்கோட லெவல் வந்து ஒரு 115 வரும். அல்லது ஸோ அதுக்கு அதெல்லாம் மேலே இருந்தது, அதுக்கு பிறகு அதெல்லாம் கட் பண்ணி சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு சேனல் மாதிரி போகும் தேக்கடியில் வந்து, அதில் தான் வந்து தமிழ்நாடுக்கு தண்ணி வருது. ஸோ முன்னாடி வந்து 115 தான் அதை கன்ஸ்ட்ரக்ட் பண்ண டைமில் அதோட சில் லெவல் வச்சுருந்தாங்க, இப்போ அதை கட் பண்ணி லெவலையும் ரெடியூஸ் பண்ணி 104 கொண்டு வந்து கம்ப்ளீட்டாக சேனலே வந்து 104 லெவலுக்கு கொண்டு வந்துட்டாங்க. இப்போ அதில் அதுக்கு பிறகு இம்ப்ரூவ்மெண்ட் நடந்தது அல்ல அதெல்லாமே. ஸோ அடுத்தது வந்து கட்டிங் ஆஃப், ஸோ 108 இருந்தது வாட்டரை டைவெர்ட் பண்ணி ஸ்ட்ரைட்டாக என்ன பண்ணாங்க, அவங்க பிள்ளை டனலில் மட்டும் வெளியே கொண்டு போய் அப்படியே டைரக்ட் ஸ்ட்ரைட்டாக வந்து வைரவனார் இருக்கிற ஆறில் விட்டாங்க. வைரவனார்லேருந்து கீழே விழுந்து வைரவனார் போய் சுருளியாரில் சேர்ந்து சுருளியார் வந்து இட் இஸ் ஒன் ஆஃப் த ட்ரிபியூட்ரி ஆஃப் வைகை, வைகை ரிவரில் போய் ஜாயின் ஆகி நேராக வைகை டேமுக்கு வந்ததாங்க. அல்லது ஸோ இப்போ இப்போ இல்லை ஒன்றுன்னா ஒரு பார்ட் பார்ட்டாக கொஞ்சம் பிரித்து ஒரு சின்னதாக ஒரு ப்ரீஃப் சொல்லிடுறேன். இப்போ தண்ணி வந்து இப்போ கொண்டு வந்துட்டாங்க, ரெகுலேட்டரை ஃபார்ம் பண்ணிட்டாங்க, 108 தண்ணி அங்கே வந்துருச்சு. ஸோ அதுக்கு பிறகு அங்கே தண்ணியை எப்படி கொண்டு போகிறது தமிழ்நாட்டுக்குள்ளே வந்து, ஒரு ஃபுல்லாகவே ராக்கு, ராக்கில் வேறு வழி இல்லை, ராக்கை குறைச்சி தான் உள்ளே கொண்டு போய் ஆகணும். ஒரு 1740 வந்து டனல் ஃபார்ம் பண்ணுறாங்க, நியர்லி ஒரு 2 டனல். டனல் என்ன ஃபார்ம் பண்ணுறாங்கன்னா 12 விட்டு கீழே ஹைட் வந்து 7.5 ஒரு டியை தலைகளாக வச்சது மாதிரி ஒரு ஆர்ச் மாதிரி இருக்கிறத வச்சு. ஸோ அந்த டைமில் வந்து இவங்க டிஸ்சார்ஜ் வந்து 1600-2000 தான் அனுப்பணும்னு டிசைட் பண்ணுறாங்க. அவ்வளோதான் நமக்கு உள்ளே வரும்போது தமிழ்நாட்டுக்குள்ள அனுப்புறது. ஏன் அப்படின்னா கீழே இருக்கிற சுருளியார் அங்கே இருக்கிற ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாமே நமக்கு தண்ணி போகிறதுக்கு பத்தாது. அங்கேருந்து சும்மா நம்ம 10,000 எடுத்து விட்டுலாம் அப்படின்னா கீழே இங்கே இருக்கிற ஸ்ட்ரக்சர்ஸ் நமக்கு எதுவுமே இல்லை அந்த டைமில். ஸோ இதை எடுத்து அவங்க ஒரு கால்குலேட் பண்ணுறாங்க, இதை எடுத்து கீழே கொண்டு வரணும், வைகையில் ஜாயின் பண்ணணும், பேரணியில் கனெக்ட் பண்ணணும், பேரணிலேருந்து அப்ஸ்ட்ரீம் சைடில் அதாவது ரைட் சைட் லெஃப்ட் சைடில் கொண்டு போய் கெனால் கொண்டு போனோம்னா அது மேலூர் டிஸ்ட்ரிக்ட் மேலூர் ஏரியா போகிற தண்ணி கொண்டு போகலாம் அப்படின்னு டிசைட் பண்ணி தான் அங்கே கொண்டு போகிறாங்க. அதில் ஸோ அதுக்கு பண்ணதுனால இவ்வளோ டிஸ்சார்ஜ் போதும் அப்படிங்கிறது அவங்களோட டிசைன் பண்ணி ஒரு மேக்ஸிமம் ஒரு 2000 தான் எடுக்கிற அளவுக்கு தான் அந்த டனலே வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. அதில் அப்புறம் டனல் வந்து அங்கேருந்து ஸ்லோப் வந்து 1:75 ஸ்லோப் ஆகும். ஸோ அந்த டனல் ஃபார்ம் பண்ணும்போது என்னென்ன கஷ்டங்கள் இருந்தது அப்படின்னா டனலை ஃபார்ம் பண்ணுறது சும்மா கிடையாது, ஈஸியாக பாறை இருக்குது, பாறையை உடச்சிட்றோம். 2 திங்க் பண்ணி பாருங்கள், முதல்ல ஒரு 100 உடச்சிட்றோம், உடச்சிட்டோம்னா அங்கே இருக்கிற கல்லை பூரா முதல்ல வெளியே எடுத்துகிட்டு வரணும். ஸோ அடுத்தது அகெயின் பிளாஸ்ட் பண்ணணும், பிளாஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த பிளாஸ்டிங் இருக்கிற ஃபுல்லாக புகை எல்லாம் அப்படியே எல்லாமே உள்ளே நிற்கும், யாரும் உள்ளே போய் வேலை செய்ய முடியாது, அந்த சல்ஃபரோட ஸ்மெல் உள்ளே நுழைய முடியாது. அப்போ ஃபேன் வச்சு அங்கே இருக்கிற காற்றை பூரா வெளியே வரதுக்கு ஏற்பாடு பண்ணணும். அது பிறகு உள்ளே இருக்கிற கல்லை பூரா எடுத்துகிட்டு வரணும், தண்ணி வரும் உள்ளே, தண்ணியை பம்ப் பண்ணணும். இவ்வளவு கஷ்டம் இருந்தது அதில். ஸோ சரி, இப்போ இந்த இதை பாறையை உடைக்கிறதுக்கு இன்றைக்கெல்லாம் ஜாக்காமர் கொண்டு வராங்க, எல்லாம் உடச்சிட்டு போகிறாங்க, எலக்ட்ரிக்கலில் வேலை செய்யுது, டீசலில் வேலை செய்யுது. அன்றைக்கி எதை வச்சு பண்ணாங்க, அன்றைக்கி டீசலும் கிடையாது, எதுவும் கிடையாது, எல்லாமே வாட்டர் ஃபோர்ஸில் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு சின்னதாக ஒரு ரிசர்வாயரை ஃபார்ம் பண்ணி அங்கேருந்து தண்ணியை கீழே கொண்டு வந்து ஒரு டர்பைனை ரன் பண்ணி ஒரு 160 ஹெட்டு கிடைக்கிற அளவுக்கு ஒரு டர்பைனை ரன் பண்ணி 40 HP ஒரு பம்ப் அளவு 40 HP ஒரு டர்பைன் பவர் எடுத்து அதை வந்து டைரெக்டாக கம்ப்ரெசரில் கனெக்ட் பண்ணுறாங்க. அந்த கம்ப்ரெசரை கனெக்ட் பண்ணி அந்த கம்ப்ரெசரில் இருந்தால் உள்ளே ஏர் போய் அதில் தான் பண்ணிக்கிட்டே வர்றாங்க. ஸோ அதில் இன்னும் நிறையா இருக்குது, ஃபுல்லாக போகும்போது வந்து ஃபுல் லென்த்து போக முடியல, டைம் வந்து ஒரு நாளைக்கு வந்து 7 நம்ம பண்ணி ஆகணும்னு டிசைட் பண்ணி பண்ணுறாங்க. ஆனால் 7 பண்ண முடியல, 4 ரன்னிங் ஃபிட் தான் போகிற அளவுக்கு இருக்குது அல்லது. அப்போ என்ன பண்ணுறாங்க, டாப்லேருந்து இன்னொரு இடத்துல ஒரு ஷாஃப்ட்டை கீழே போட்டு அந்த ஷாஃப்ட்டில் உள்ள வந்து அதில் வந்து 2 பண்ணுறாங்க. ஸோ இதை கொண்டு போகிறது ஸ்ட்ரைட்டாக போய் அலைன்மெண்ட் 2 சேரணும், கட்டிங் இருக்கிற இடத்துல இதுலையும் அல்லது. ஸோ இவ்வளோ கஷ்டங்களையும் அவங்க கரெக்டாக கொண்டு போய் லாஸ்ட்டில் எல்லாமே வந்து கனெக்ட் பண்ணி கரெக்டாக கொண்டு போயிருக்காங்க அல்லது. ஸோ அக்டோபர் 1889 இதை ஆரம்பித்து அக்டோபர் 1894 முடிச்சிடுறாங்க. ஆக்சுவலாக டேம் வந்து 1995 எண்டில் தான் முடியுது, அது முடிகிறதுக்கு 1 முன்னாடியே வந்து இவங்க ஒர்க் எல்லாம் மேக்ஸிமம் முடிச்சிடுறாங்க இதில் இருக்கிற ஒர்க் எல்லாமே. சரி, இப்போ வந்து இப்போ டனலை போட்டாச்சு, இப்போ அடுத்தது வந்து நம்ம இப்போ பேசணும், சுண்ணாம்புக்கல்லு சுருக்கி செங்கல் இது ரெண்டும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. இது ரெண்டும் எங்கே கிடைக்குது அப்படின்னா கீழே தமிழ்நாடு பார்டரில் கூடலூர்லேருந்து இப்போ இருக்கிற லாயர் கேம்ப் ஏரியாவில் இதுவும் கிடைக்கிது, செங்கலும் கிடைக்கிது, இதுவும் கிடைக்கிது. ஸோ அது இது எப்படி மேலே கொண்டு வர்றது அல்லது.
மேலே கொண்டு வர்றதுக்கு கடைசியில் என்னென்னமோ டிரான்ஸ்போர்ட்டு எல்லாம் பார்க்குறாங்க. அந்த டைமில் வந்து ரோடை ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ரோடுனா வெறும் கச்சா ரோடு, வெறும் மண் ரோடாக இருந்தது. மலைக்கு மேலே ஏறி போய் ரோடு விட்டுருவாங்க. ஒரு கொச்சின் போகிற ரோடு அப்போவே இருக்காது, அல்லது மண் ரோடு. அதில் நினைக்கிற மாதிரி நம்ம இன்றைக்கி இருக்கிற மாதிரி டீசல் வெஹிக்கிள்ஸோ எதோ அந்தளவுக்கு அன்றைக்கி கிடையாது. வண்டி இருந்தாலும் டீசல் கிடைக்காது, இந்த மாதிரிலாம் நிறையா இருந்தது. அப்போ என்ன திங்க் பண்ணுறாரு பெண்ணுக்கு, கம்ப்ளீட்டாகவே இதை வந்து வயர் ரோப்பில் நம்ம கன்வே பண்ணணும் அப்படின்னு சொல்லி அதை வயர் ரோப்பில் கொண்டு போகிறதுக்காக ஒரு ப்ரொபோசல் பண்ணுறாரு. அதில் ஸோ வயர் ரோப்பில் கொண்டு போகிறனா எங்கேருந்து கொண்டு போகிறது, அதை ரன் பண்ணுறதுக்கு பவர் என்ன பண்ணணும். இப்போ நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி அந்த கம்ப்ரஸர் ரன் பண்ணுறதுக்கு ஒரு பவர் சின்னதாக ஒரு வாட்டர் டர்பைனை வச்சு ஓட்டுறது மாதிரி இதுக்கு ஒரு டர்பைனை வச்சு பண்ணுறாங்க. அதில் ஸோ இப்போ நம்ம வாட்டர் எங்கே அவுட்லெட் ஆகுதோ அது பக்கத்தில் ஒரு இடத்துல அங்கே ஒரு டர்பைனை வச்சு ஒரு பெரிய ஷாஃப்ட்டை ரன் பண்ணுறாங்க. அதில் அந்த ஷாஃப்ட்டை ரன் பண்ணி மேலே இந்த வயர் ரோப் வந்து மேலே சுற்றி அப்படியே போயிட்டு வர்ற மாதிரி வைக்கிறாங்க. ஸோ வந்து ஒரு ரெண்டு கனெக்ஷன், ஒன்று வந்து கீழேருந்து அங்கே போகும். இப்போ பழனி போயிருந்தீங்கன்னா நீங்கள் பார்த்துருப்பீங்க, பழனியில் இப்போ வந்து இந்த ரோப் கார் விட்டாங்க. ஸோ ரோப் காரில் என்ன பண்ணுறாங்க நம்ம, அல்லது சைடில் அப்படியே போகுது, சைடில் இங்கே எடுத்துக்கிறாங்க. அப்புறம் அடுத்த அது வாட்டுக்கு அந்த ரோப் சுற்றிக்கிட்டே இருக்கு, ஆள் இறங்கிட்டு வேற ஆள் ஏறினது மறுபடியும் தள்ளி விட்டுறாங்க போது. அந்த சேம் சிஸ்டம் தான் இங்கேயும் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. அல்லது ஸோ அது வந்து பக்கெட் வந்து சின்ன பக்கெட் தான், அது வந்து ஒரு மூணு சேஃப்டி தான் போகும். அல்லது சும்மா கொஞ்சமாக ஒரு நம்ம ஒரு பக்கெட் ஒரு 20 லிட்டர் பக்கெட் இருக்கனா சரி, அது மாதிரி ஒரு மூணு பக்கெட் அளவு தான், ஒரு சின்னதாக வந்து ஒரு 20-30 பக்கெட் சுற்றிக்கிட்டே இருக்கும். அல்லது ஸோ அதில் கீழேருந்து அவங்க கல்லையோ இதையோ போட்டு விட்டாங்க அப்படின்னா இங்கே மேலே போகும். ஸோ இது ஒர்க்குக்கு வந்து ஒரு கோஆர்டினேஷன் வேணும். அதுக்காக என்ன பண்ணிட்டாங்கன்னா நிறையா ஒர்க்கை வந்து அவுட் அண்ட் பேஸில் கொடுத்துட்டாங்க. அவுட் அண்ட் பேஸ்லனா நீ கீழேருந்து இன்றைக்கி இவ்வளோ டன்னு நீ ஏற்றி கொடுத்துட்டேன்னா ஒரு டன்னுக்கு உனக்கு இவ்வளோ காசு அப்படின்னே பேசி கொடுத்துருக்காங்க. இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க, கீழே இருக்கிறவங்க கல்லை ஏற்றி விடுவாங்க, மேலே இருக்கிறவங்க கீழே இருக்க மாட்டான், அது வாட்டுக்கு சும்மா சுற்றிக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறக்காக அந்த காலத்தில் வந்து அவுட் அண்ட் பேஸில் ரேட் பேசி கொடுத்துருக்காங்க. அது எல்லாமே வந்து அந்த புக்கில் என்ன ரேட் கொடுத்தாங்க எல்லாமே வந்து ஒரு ரெக்கார்ட்ஸ் இருக்குது, அதுக்கு எல்லாமே வந்து. ஸோ அந்த மாதிரி கீழே இருக்கிற சுண்ணாம்புக்கல்லும் செங்கல், செங்கல்லாம் பெரிய செங்கல் கிடையாது, சும்மா ஒரு 4 இன்ச்சுக்கு 4 இன்ச்சு இவ்வளோதான், 10 சென்டிமீட்டர் 10 சென்டிமீட்டர் கையளவுக்கு இருக்கும். அல்லது 1 இன்ச்சு திக்கு ஆஃப் பேண்ட், சும்மா லேசாக அதை வந்து பேண்ட் பண்ணி அந்த ரெண்டையும் அனுப்புகிறாங்க மேலே. அல்லது ஸோ இந்த ரெண்டும் மேலே வந்து இந்த ரெண்டில் கொண்டு வந்துடுறாங்க. தேக்கடி வரைக்கும் வந்துடுது, தேக்கடியிலேருந்து அகைன் டேமுக்கு போகணும். ஸோ டேமுக்கு போகிறதுக்கு அடுத்தது என்ன பண்ணுறது அங்கே, அல்லது ஸோ அடுத்தது பார்க்கலாம். அல்லது ஸோ இப்போ டேமுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தண்ணியில் தான் கொண்டு போகணும்னு அவர் டிசைட் பண்ணிடுறாரு. ஸோ தண்ணி வந்து எப்பயுமே தண்ணி இருக்காது. ஸோ எல்லாமே என்ன பண்ணுவாங்க, ஒர்க்கிங் சீசன் எப்போ அப்படின்னா ஜென்ரலாக வந்து நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட் எல்லாமே ஜனவரியில் ஆரம்பித்து ஜனவரி ஏப்ரல் மே ஜூன் வரைக்கும் நல்லா பண்ணலாம் சார், மழையெல்லாம் இருக்காது அப்படின்னு நம்ம டிசைட் பண்ணுவோம். இங்கே அப்படியே அது ரிவர்ஸ் கேஸு, இங்கே வந்து ஜூலையில் தான் ஒர்க்கே பண்ணுறாங்க, ஜூலை டு பிப்ரவரி தான் இங்கே ஒர்க் பண்ணுறாங்க. ஏன்னா இங்கே எல்லாமே கன்வீனியன்ஸு டர்பைன் ரன்னிங் எல்லாமே வந்து மழை பெஞ்சு மழை பெய்கிற தண்ணியை வச்சு தான் டிசைட் பண்ணுறாங்க. ஸோ அதனால் வந்து அந்த மழை சீசனில் தான் எல்லாத்தையுமே மழையோட வச்சுக்கிட்டே தான் பண்ணுறாங்க. அல்லது ஸோ இதில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கெனால் லாக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிஸ்டம் பண்ண இது பண்ணுறாங்க. அல்லது ஸோ இது வந்து ஃபாரினில் வந்து அந்த ஸ்காட்லாந்து அயர்லாந்து இங்கெல்லாம் வந்து நிறையா அங்கே சிஸ்டம் இருக்குது. ஸோ நம்ம பனாமா கெனால் பார்த்துருப்போம், ரெண்டு சைடில் வாட்டர் லெவலில் வந்து வேறு வேறு டிஃப்ரெண்ட் வாட்டர் லெவல்ஸில் இருக்கும்போது ஸோ நடுவில் ஒரு சேம்பர் கட்டி இந்த பக்கம் வந்து நிற்கும், ஒன்று லெவல் மேலே ஏறும் இல்லாட்டி கீழே இறங்கும், அகைன் அடுத்த வாட்டர் லெவல் இருக்கிறதுக்கு போயிடும். அல்லது ஸோ அந்த மாதிரி சிஸ்டம் பண்ணணும் அப்படின்னு இவர் பிளான் பண்ணுறாரு. ஸோ 16 வாட்டர் லாக் போட்டோம் அப்படின்னா 16 நம்ம கீழே கொண்டு போய் நம்ம பண்ணிடலாம் அப்படின்னு ஒரு ஐடியா பண்ணி அவர் வந்து ஒரு 11 லாக்குக்கு டிசைட் பண்ணுறாரு. அதில் ஆனால் அது என்ன ஆகுது அப்படின்னா அந்த லாக்கை வந்து ஆப்ரேட் பண்ண முடியல இங்கே இருக்கிறவங்களால. ஏன்னா தண்ணி வந்து லிமிட்டடாக தான் தண்ணி வருது, அதை கரெக்டாக ஆப்ரேட் பண்ணால் தான் தண்ணி நிற்கும். தண்ணி இல்லாமல் போச்சுன்னா அந்த லாக்கில் வந்து ஒன்றும் பிரயோஜனமே கிடையாது. அதில் இன்னொன்று வந்து எல்லாமே ரிமோட் லொக்கேஷன். ஸோ டேமில் தேக்கட்லேருந்து டேம் வர்றதுக்கு இப்போவே பார்த்தீங்கன்னா ஆளே இருக்காது, அப்போ ஒன்றுமே இருந்திருக்காது. திடீர்னு யானை வரும், ஒரு இடத்துல இருந்தவொன்னே ஒருத்தனை புளியே அடிச்சுட்டு போயிடுச்சா. அதில்தாங்க ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கும்போது யாரும் வரமாட்டேன்ட்டாங்க அங்கே. அல்லது ஸோ இந்த கெனால் லாக் சிஸ்டமே ஆப்ரேட்டே பண்ண முடியல அவரால். அல்லது ஸோ என்ன பண்ணிட்டார் அப்புறம், லாக் சிஸ்டமே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 டேம் மாதிரி ஃபார்ம் பண்ணுறாங்க. அந்த ஒரு எண்டில் வந்து டேம் அப்படி தண்ணி நிற்கும், அங்கேருந்து எடுத்துகிட்டு வருவாங்க பண்டுன்னு சொல்லிட்டு. சும்மா ஒரு 20-30 டன் எடுக்கிற மாதிரி ஒரு லாரியோட பாடி எடுத்துக்காங்களா, ஒரு 2 லாரியோட பேக் சைடு பாடி சேர்ந்தால் எவ்வளோ இருக்கும், அது வந்து 20 டன், ஒரு 3 லாரியோட சேர்ந்ததுன்னா ஒரு 30 டன். இந்த மாதிரி பண்டை வச்சு அதில் வந்து பண்ணுறாங்க. அது எப்படி கொண்டு போகிறாங்க அப்படின்னா டக் போட்டுன்னு சொல்லுவாங்க. அதில் நம்ம ஸ்டீமர் போட்டுன்னு அந்த காலத்தில் இருந்தது, ஸ்டீமில் ஓடுற போட்டு இருக்கும். அதில் ஸோ அந்த ஸ்டீமர் போட்டு வச்சு கரியை போட்டு எரித்து ஸ்டீமில் இன்ஜினில் ஓடும். அதில் ஸோ அதை தான் டக் போட்டாக யூஸ் பண்ணியிருக்காங்க. அதில் ஸோ இந்த பண்டில் இங்கே எல்லாத்தையும் கொண்டு வந்து மேலேருந்து வந்து ஜாமான் அப்புறம் ஏற்றுவாங்க, அதை டக் போட்டில் இழுத்துட்டு போவான். முதல் டேமோட எண்டுக்கு போகும், அடுத்த டேம் பள்ளத்தில் இருக்கும், அங்கே இன்னொரு பண்டு இருக்கும், இந்த ஜாமான் அப்புறம் மேனுவலாக எடுத்து அந்த பண்டில் போடணும், அது அங்கேருந்து போகும். ஸோ இது என்ன அப்படின்னா
ஃபஸ்ட்டில் வந்து ஒரு நாலு ஆப்ஷன் ட்ரை பண்ணுறாரு. ரோப்வேல கீழேருந்து கொண்டு வந்து அது மாதிரி பண்ணலாமா, இல்லைன்னா டிராக்ஷன் இன்ஜின்றாங்க நம்ம டிராக்டர் டிராக்டர் ட்ரெய்லர் மாதிரி வச்சு இழுத்துட்டு போயிடலாமா, இல்லை ஒரு சின்னதாக வந்து ஒரு ரயில் போடலாமா, இல்லை வாட்டர் வேல பண்ணலாமா, இதெல்லாம் யோசிச்சுட்டு கடைசியில் வாட்டர் வேல போகலாம், இட் வில் பி சீப்பர், நல்லாயிருக்கும், நமக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு நினச்சி பண்ணுறாரு. ஆனால் அது வந்து அந்தளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இல்லை. மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து எங்கேயாவது ஒருத்தில் இறக்கிட்டு வேறு வழியே இல்லாமல் மாட்டு வண்டியில் தான் ஜாமான் போகிற கன்வே பண்ணியிருக்காங்க. கீழேருந்து வரும்போது மேக்ஸிமம் நமக்கு சப்போர்ட் பண்ணது மாட்டு வண்டி தான் மேக்ஸிமம் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அங்கே வேலை செய்தவங்களுக்கு சாப்பாடு கிப்பாடு எல்லாமே அரிசி வாங்குறது மற்ற ப்ரொவிஷன்ஸ் எல்லாமே வந்து கீழே இருந்தால் வந்திருக்காங்க அவங்களுக்கு, மேலே இருந்து வர்றது எதுக்கு அதில். ஸோ அது எல்லாமே மாட்டு வண்டி தான் கொண்டு வந்துருக்காங்க அங்கே. ஸோ கன்வீனியன்ஸ் இப்போ டேமுக்கு வந்து டேமுக்கு வந்துருச்சு இப்போ நமக்கு. ஸோ இப்போ என்ன, ஸோ இதுதான் வந்து ஒரு கெனால் லாக்கிங் சிஸ்டம். ஸோ இந்த பனாமா கெனால் தெரியும் இல்லது. ஸோ இதில் வந்து ஒரு அந்த கெனால் இந்த மாதிரி ஒரு சேனல் மாதிரி இருக்கும், அதில் போய் போட் நிற்கும், அந்த பக்கத்தை அடைச்சிருவாங்க, தண்ணி ரைஸ் ஆகும். ஸோ இந்த பக்கம் மாற்றி அந்த மாதிரி கொண்டு போயிட்டே இருந்தாங்க எல்லாரும். ஸோ நெக்ஸ்ட் வந்து மெட்டீரியல் ப்ரிப்பரேஷன். ஸோ இப்போ கல் வந்துருச்சாங்க, இப்போ சுண்ணாம்பு கல் வந்துருச்சு, செங்கலும் வந்துருச்சு, மணலும் வந்துருச்சு, மணல் வந்து பக்கத்தில் எடுத்தாச்சு. ஸோ இப்போ வந்து மார்டர் ப்ரிப்பேர் பண்ணணும். மார்டர் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறது, ஃபஸ்ட்டு வந்து சுண்ணாம்பு கல்லை சுடணும் அங்கே இல்லாத. சுண்ணாம்பு கல்லை எப்படி சுடுறாங்க அங்கேது, இப்போ இந்த தெரிய இப்போ இந்த சுண்ணாம்பு காலவாசல் போட்டிருப்பாங்க. இப்போ நீங்களாம் பார்த்துருந்தீங்கன்னா நம்ம ஊரில் வந்துட்டு முன்னாடி வந்து சுண்ணாம்பு கல் வெளியே கடையில் விற்பாங்க, நம்ம அதை எடுத்து கொண்டு வந்து போட்டு வீட்டில் தண்ணி ஊற்றுவாங்க, அது தப தபன்னு கொதிக்கும், லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா கீழே கல்லெல்லாம் கீழே நிற்கும், மேலே இருக்கிற சுண்ணாம்பு மட்டும் தேய்ச்சி எடுத்துட்டு வலிச்சு எடுத்து இது பண்ணி வெளியே எடுக்கிறது நம்ம வீட்டுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அது வந்து தட் இஸ் கால்டு ஸ்லாக்கிங் ஆஃப் லைம். ஸோ சுண்ணாம்பு கல்லை சுட்டுட்டு நம்ம அதில் தண்ணியை ஊற்றினோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அது வந்து ஹைட்ரேட் ஆகி ஸ்லாக்கர் லைம் அன்ஸ்லாக் லைம்லேருந்து ஸ்லாக்கர் லைம் ஆகும் அல்லது. ஸோ இது என்ன பண்ணுறாங்க, நமக்கு இந்த பவுடராக வேணும் அல்லது. ஸோ இந்த குவாலிட்டி வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருந்திருக்காங்க அந்த காலத்தில். ஸோ வந்து ஃபெயிலியர் ஆகுது ஏன் அப்படின்னு கேட்டால், இந்த சுண்ணாம்போட குவாலிட்டியை மெயின்டைன் பண்ணாது தான் ஃபெயில் ஆகுதுன்னு சொல்லிட்டு ஒரு ஒரு இடத்துலையும் வந்து ஸ்ட்ரிக்டாக வந்து அந்த சுடுறதுலேருந்து அதை மறுபடியும் டீஹைட்ரேட் பண்ணுறதுலேருந்து எல்லாத்துலேயுமே ஸ்ட்ரிக்டாக அது மாட்டர் கடைசி வரைக்கும் மாட்டரில் வந்து ரொம்ப இதாக இருந்திருக்காங்க. ஸோ இந்த சுண்ணாம்பு என்ன பண்ணுறாங்க, கிளனில் போட்டு காலவாசலில் போட்டு சுட்டு எடுத்துடுறாங்க. சுட்டு எடுத்துகிட்டு லேசை தண்ணி தெளிச்சா என்ன ஆகும் அப்படின்னா அது லைட்டாக பவுடர் ஆகிடும். இந்த பவுடரை வந்து சலடை போட்டு சலித்து எடுத்துட்டு அதை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த ஒரு ஷெட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் அதில், அதில் அந்த லிங்க் பண்ணும். ஸோ அதில் அந்த கீழே பார்த்தீங்கன்னா இந்த ஃபோட்டோ வரும் இப்போ அல்லது. ஸோ கீழே பார்த்தீங்க அப்படின்னா அந்த நீல நீளமாக ஷெட் இருக்கு பாருங்கள் அல்லது, அந்த நீல ஷெட்டு தான் வந்து சிமெண்ட் இந்த சுண்ணாம்பை வந்து சேர்த்து வைக்கிறது. அதுக்கு சைடில் கீழே பார்த்தீங்கன்னா அந்த மாடு வச்சு ஒரு சுற்றுறது மாதிரி இருக்கும் நல்லது. ஸோ அது ஒரு வீடியோ காட்டுறேன் அடுத்தது இருக்கா நல்லது. ஸோ இது மேலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பண்டு டக் போட்டு அந்த சாண்ட் எடுத்துகிட்டோ ஏதோ ஒன்று கொண்டு வந்திருக்காங்க, பண்டு நிற்குது. ஸோ அதெல்லாம் லேபர் குவார்ட்டர்ஸு. ஸோ சுண்ணாம்பு அந்த பக்கத்தில் பின்னாடி அந்த பக்கம் கிளன் எல்லாம் அதுக்கு பின்னாடி தான் வச்சுருந்துருக்காங்க. சுண்ணாம்பு எடுத்துகிட்டு வந்து இங்கே போட்டிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல தான் வந்து சுண்ணாம்பு அரைச்சிருக்காங்க அல்லது. ஸோ சுண்ணாம்பு வந்து எப்படி அரைச்சாங்க அப்படிங்கிறது வந்து அடுத்தது ஒரு ஒரு சின்ன வீடியோ இருக்குது. ஸோ இது வந்து தமிழ்நாட்டில் இன்றைக்கும் இந்த ஒரு சிஸ்டம் ஒரு இடத்துல இருக்குது. ஸோ இது யார் எங்கேயும் பார்த்துருக்கீங்களான்னு தெரியல. இதை ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் போய் இந்த வீடியோ எடுத்துகிட்டு வந்தேன் கோயில்களில் எல்லாமே வந்து இந்த இடத்தை ஸோ இதுக்கு வந்து ஆலைன்னு இன்றைக்கும் பேர் சொல்கிறாங்க. இது வந்து இன்றைக்கி இதை எடுத்துருக்கிறது வந்து ஜடேரின்னு ஒரு கிராமத்தில் எடுத்தது இல்லது. ஸோ இது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நம்ம நாமக்கட்டி இருக்கல, நாமக்கட்டி இந்த மாதிரி சிஸ்டத்தில் தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. யாராவது யூடியூப்பில் ஏதாவது பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், இதை இருக்க பார்த்துருக்கீங்களா என்னன்னு தெரியல. ஸோ அந்த காலத்தில் வந்து நம்ம கோயில்கள்லையும் சரி அந்த காலத்தில் எல்லா கன்ஸ்ட்ரக்ஷனுக்குமே வந்து சுண்ணாம்பு இதில் தான் இந்த மாதிரி ஒரு சிஸ்டமில் தான் அரைச்சிருக்காங்க அதில். அது மாதிரி வீடியோ மட்டும் போட்டுருவோம். ஸோ இப்போ இந்த இதில் பார்த்தீங்க அப்படின்னா மாடை கட்டி இதில் அப்படியே ரவுண்டு சுற்றி வரும். அது சுற்றி வரும்போது ஃபஸ்ட்டு வந்து செங்கலை மட்டும் இதில் போட்டு லேசாக தண்ணியை தெளிச்சிருவாங்க.
ஸோ செங்கல் வந்து என்ன ஆகும் அப்படின்னா ஃபஸ்ட்டு பவுடர் ஆகும், அப்புறம் வந்து அன்ஸ்லாக்டு லைம் சொன்னதில் அந்த சுண்ணாம்பு பவுடர் ஆக்கி வச்சுருந்தாங்கல்ல, அந்த சுண்ணாம்பு பவுடர் எடுத்து இதில் கொஞ்சமாக என்ன ஈக்குவல் ரேஷியோவில் தட்டுவாங்க அதில். அது ஸோ அதை தட்டும் போது தண்ணி ஊற்ற வந்து அது வந்து ஸ்லாக்டு லைம் ஆகும், அப்போ தான் வந்து அந்த சுண்ணாம்பு வந்து ஹீட் ஆகி இதாகும். ஸோ இது ரெண்டும் நல்லா சுண்ணாம்பு சுருக்கியும் மிக்ஸ் ஆன பிறகு அதில் மணலை போடுறாங்க அதில். ஸோ மணலை போட்டு மிக்ஸ் பண்ணி மூணு மணல் ஒரு சுருக்கி ரெண்டு சுண்ணாம்பு இதுதான் வந்து 1-2-3 அந்த ரேஷியோவில் போட்டு மாஸ்டர் மக்ஸ் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணுறாங்க அதில். அது ஸோ இது ஒரு வெரி ஓல்டு சிஸ்டம், இப்போ இன்னும் ஒரு வில்லேஜில் மட்டும் இந்த ஒரு சிஸ்டம் வேறு ஒரு ஒர்க்காக பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு வீடியோக்காக இந்த இதை ஒன்று காட்டியிருக்காங்க அதில். அது இப்போ வந்து மார்ட்டர் மிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ இப்போ அடுத்தது வந்து டேம் எதில் கட்டப்போகிறான்னு டிசைட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, கல் கருங்கல்ல வச்சு மேசன்ரி கட்டுறதும் ப்ளஸ் சின்ன கல்லை உடச்சி காங்கிரீட் போடுறதும் டிசைட் பண்ணிட்டாங்க. ஸோ இதுக்கு இப்போ மணல் வந்துருச்சு, சுண்ணாம்பு வந்துருச்சு, சுருக்கி வந்துருச்சு, மார்ட்டர் மிக்ஸ் பண்ணியாச்சு, கல் வேணும்னா கல்லுக்கு மட்டும் எங்கே போகிறது அப்படின்னா, ஃபஸ்ட் என்ன டிசைட் பண்ணுறாரு, நம்ம வந்து வாட்டர் ஷெட் கட்டிங் இருக்குது, நம்ம டனல் கட் பண்ணுறோம், அங்கே இருக்கிறது எல்லாத்தையும் போட்டில் கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணுறாரு அதில். ஆனால் அது பெரிய ஃபெயிலியர் ஆகுது. ஏன் ஃபெயிலியர் ஆகுது அப்படின்னா, ஏற்கனவே நம்ம இந்த சுண்ணாம்பையும் சுருக்கியுமே அங்கேருந்து போட்டில் கன்வே பண்ணுறதுல இவ்வளோ கஷ்டம் இருக்குது. ஸோ இந்த கல்லையும் அங்கேருந்து கொண்டு வந்து கஷ்டப்பட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறதுல என்ன பண்ணுறாங்க, பக்கத்தில் இருக்கிற வாட்டர் ஷெட்டு இந்த சர்ப்ளஸ் கோர்ஸ்க்காக 144 வரைக்கும் கட் பண்ணுறாங்க. பக்கத்தில் எங்கெங்கே கல் எடுக்க முடியுமோ பக்கத்தில் ஆளால் கூட்டு இது பண்ணுறாரு. ஸோ இந்த கல் எல்லாமே வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, எல்லாமே அவுட் அண்ட் பேசிஸில் இன்னைக்கு கல்லை உடச்சிட்டியா, 100 CFT கொண்டு வந்து கொடுத்தியா, 100 CFT காசு இவ்வளவு, கல் பெரிய கல் இவ்வளோ கொண்டு வந்து கொடுத்தியா அதுக்கு அவ்வளோ காசு, இந்த மாதிரி மேக்ஸிமம் வந்து அவுட் அண்ட் பேசிஸில் மேசன்ஸை வச்சு இந்த மாதிரியே பேசி விட்டே பண்ணுறாங்க அதில். ஸோ இதை கட்டுறதுக்கு மேலே இன்னொரு ஐட்டம் இல்லை, இதுக்கு வந்து லேபர் நம்ம இதில் இங்கே யார் வந்தாங்க அப்படின்னா, இன்றைக்கி சொல்கிறாங்க இன்றைக்கி கம்ப ஏரியா, தேனி ஏரியா, பெரியகுளம் ஏரியாலாம் பெண்ணிக்கு அதை செஞ்சார், இதை செஞ்சார் எங்களுக்கு தெய்வம்னு சொல்கிறாங்க. ஆனால் வந்து இதை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும்போது அந்த ஏரியாவிலேருந்து அவருக்கு சப்போர்ட்டே இல்லை. அது ஏன் சப்போர்ட் இல்லை அப்படின்னா, ஊரில் இருப்பாங்க அங்கேருந்து வந்து, ஸோ அவங்க ஏதாவது ஊரில் ஏதாவது ஒரு வேலையாக இருப்பாங்க, இங்கே வந்து ஒரு 4 நாள் வேலை செய்வாங்க, ஊரில் ஏதாவது வேலை இருக்கா 4 நாள் விட்டு போயிடுவாங்க அல்லது. ஸோ இங்கே வேலையை கண்டினியூ பண்ணுறதுக்கு ஆள் கிடையாது. ஸோ இந்த வேலைக்கு வந்து நியர்லி வந்து ஒரு 3000 பேர் அந்த டேமு அந்த ஏரியாவில் மட்டுமே வேலை செஞ்சுருக்காங்க. நியர்லி ஒரு 3000 பேர் கண்டினியூஸாக வேலை செஞ்சுருக்காங்க அல்லது. ஸோ இப்படியே வந்துட்டு போனாங்க அப்படின்னா அவருக்கு ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ். ஸோ லாஸ்ட்டில் இதில் யார் எந்த ஒரு லேபர் ஃபுல்லாக ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, திருநெல்வேலியிலேருந்து ஒரு குரூப் வந்து கம்ப்ளீட்டாக காங்கிரீட் போட்டு கொடுத்துருக்காங்க. அது யார் திருநெல்வேலி எங்கேன்னு சொல்ல, அது கோயில்பட்டியா திருநெல்வேலியா எங்கேன்னு தெரியல. ஸோ அதில் ஜென்ரலாக மென்ஷன் பண்ணுறது திருநெல்வேலியிலேருந்து ஒரு குரூப் வந்தாங்க, நம்பர் ஒன்று. இன்னொன்று வந்து ஃபெர்னாண்டஸ் அப்படின்னு ஒரு போர்ச்சுகீஸ் கார்பெண்ட்ரு, அவரோட டீம் அண்டரில் வந்து ஒரு 10-15 போர்ச்சுகீஸ் வந்து அங்கேயே தங்கி கார்பெண்ட்ரி ஒர்க் பூரா பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணியிருக்காங்க அவருக்கு. அப்புறம் வந்து இன்னொன்று வந்து மேசன் வேணும், மேசனுக்கு வந்து கட்சிலேருந்து வந்திருக்காங்க, குஜராத்திலேருந்து. குஜராத்திலேருந்து வந்து நல்லா மாலை எல்லாம் நல்லா வேலை செஞ்சுருக்காங்க வச்சுருக்காங்க. அவங்ககிட்ட கொஞ்சம் காசு சேர்ந்ததும் ஜென்ரலாக நமக்கு தெரியும் குஜராத்திஸ்னாலே தே வில் டூ சம் பிஸ்னஸ். ஸோ அவங்க என்ன பண்ணாங்க, இம்மிடியட்டாக அங்கே வந்து உடனே ஒரு கடையை போட்டிருக்காங்க. கடையை போட்டுட்டு அப்புறம் மக்களுக்கு வட்டி கொடுக்குறது, அதுக்கு பிறகு வந்து எருமை மாடு வாங்கி வச்சு பால் விற்கிறது, இந்த மாதிரி வேலையெல்லாம் அவங்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அகெயின் வந்து மேசனை பொறுத்த வரைக்கும் யாருமே செட் ஆகலை. லாஸ்ட்டில் வந்து கோயம்புத்தூர்லேருந்தும் மதுரை இந்த ஏரியாவிலேருந்து வந்து ஒரு செட் ஆஃப் மேசன்ஸ் வந்து அந்த ஒர்க்கை பண்ணியிருக்காங்க அதில். ஸோ திண்டுக்கல் ஏரியாவில் வந்து இந்த ஒட்டர்ஸ்னு ஒரு குரூப் பீப்புள் இருக்காங்க. ஸோ அவங்களும் வந்திருக்காங்க. தே ஆர் நாட் குட் இன் மேசன்ரி பில்டிங், ரிவெட்மெண்ட் அடுக்க சொன்னால் அவங்க சூப்பராக அடுக்குவாங்க, எத்தொர்க் பண்ணுவாங்க அவங்க அந்த ஒட்டர்ஸ்ங்கிறவங்க. அவங்ககிட்ட மேசன்ட்ரி கொடுத்து பார்த்துருக்காங்க, மேசன்ட்ரி அவங்களால முடியல அவங்களுக்கு அதில். ஸோ அதனால் அவங்கள வந்து ஜென்ரல் லேபர் ஒர்க்குக்கு எல்லாம் வச்சுட்டு, ஸோ இந்த மாதிரி மேசன்ஸ் மட்டும் தனியாக கொண்டு வந்து, ஏன்னா அந்த பிரிக் மே அந்த ஆர்ஆர் மேசன்ட்ரி தான் இட் இஸ் தட் ஃபேஸில் வந்து ரெண்டு பக்கமே வந்து வாட்டர் டைட்டாக இருக்க வேண்டியது. ஸோ அதில் தான் வந்துட்டு ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிறக்காக அந்த மேசன்ஸை செலக்ட் பண்ணி பண்ணுறதுல மட்டும் ரொம்ப கிளியராக அவங்களுக்கு பயங்கர சூப்பர்வைசன் கொடுத்து, ஏதாவது தப்பாக பண்ணானா அது நீ உடனே அவனுக்கு பனிஷ்மெண்ட் பண்ணுறது, சம்பளத்தை கட் பண்ணுறது, இந்த மாதிரி வேலையெல்லாம் செஞ்சுருக்காங்க அதில். ஸோ அதனால தான் இன்றைக்கி வரைக்கும் பெரியார் டேமை பொறுத்தது வரைக்கும் கம்பேர்டு டு அதர் டேமு இன்றைக்கி வரைக்கும் சீப்பேஜ் வந்து வெரி லோ. யாருமே வந்து இத்தனை வருஷம் கட்டின டேமில், அதுக்கு பிறகு கட்டின நம்ம ரீசெண்டாக கட்டின நிறையா டேமில் நான் பார்த்துட்டு வந்துட்டேன். சொல்ல சொல்ல சொல்லணும் அங்கே போகிறோம் தண்ணி ஒழுகும். இன்னும் அந்த டேம்குள்ளே வந்து போய் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் இருந்து நான் 83-87 வரைக்கும் அங்கே இருந்தாங்க நான். ஸோ அப்போவே ஃப்ரண்ட்டில் பார்த்தோம்னா லைட்டாக மைல்டாக தான் தண்ணி வந்துகிட்ருக்கோம் அதில். ஸோ வித்தின் தட் லிமிட்ஸ். ஸோ அது வந்து அந்த காங்கிரீட்டும் இதையும் வந்து வெரி ரொம்ப ஒர்க்மேன்ஷிப்பு குவாலிட்டி ஆஃப் ஒர்க்கில் பண்ணியிருக்காங்க அதில். ஃப்ரண்ட் ஃபேஸ் எல்லாம் என்ன பண்ணியிருக்காங்க, ஆர்ஆர் மேசன்ரி பண்ணிவிட்டு மற்ற இடத்துல மாதிரி அப்படியே விடுறது கிடையாது.
ஆர்ஆர் மெசேஜ் பண்ண பிறகு தனியாக ஒரு குரூப் விட்டு மறுபடியும் ரேக் பண்ணுறதுன்னு சொல்லுவோம். அந்த கலவையெல்லாம் மறுபடியும் எடுத்து விட்டுட்டு வேறு நல்ல ரிச் மாட்டர் போட்டு அந்த ஃப்ரண்ட் ஃபேஸில் ரெண்டு பக்கமே வந்து ஒரு இன்ச்சுக்கு ஃபுல்லாக உள்ளே எடுத்து மறுபடியும் மாட்டர் ஃபில் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படி பண்ணதான் இன்னைக்கு வரைக்கும் வந்து இன்னும் ஒரு ரெண்டு மூணு வேலையில நாங்கள் அந்த டேமில் செஞ்சோம். செஞ்சப்போ அதுக்குள்ள வந்து நிறையா எங்களுக்கு தண்ணி வரணும், ஒரு தடத்துல எங்களுக்கு தண்ணியே வரல சார். ஏன் அப்படின்னா ஃப்ரண்ட்டில் வந்து அந்தளவுக்கு வாட்டர் டைட்டாக பண்ணியிருக்காங்க அவங்க அதில். ஸோ அதனால் வந்து ஒர்க் சூப்பர்வைசன்லாம் பர்டிகுலராக இந்த ஒரு அந்த ஹிஸ்ட்ரி புக்கில் அவரே எழுதியிருக்கார், இந்த மேசன்ஸை மேய்க்கிறது தான் வந்து இருக்கிறதுலே ஒரு பெரிய ஒரு கஷ்டமான வேலை அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொன்று வந்து நமக்கு இது இருந்தது, மெஷினரிஸ் இதெல்லாமே இருந்தது. ஸோ இப்போ நம்ம கல் உடைக்கிறதுக்கு வந்து ஒரு சின்னதாக ஒரு வாட்டர் டர்மினல் வச்சு டேம்லேயே பண்ணியிருந்தாங்க. இந்த மாதிரி நிறையா சின்ன சின்ன இது எல்லாமே வச்சுருந்தாங்க. டக் போட்டை ஓட்டுறது நம்மளே எவனா ஒருத்தர் வந்து சார் எனக்கு வேலை தெரியும் வந்துட்டு என்னத்தை அவனை கழட்டி போட்டுட்டு ஓடி போயிடுவானா. ஸோ இதே தான் நிறையா நடந்திருக்கு. ஸோ அங்கே வந்து மெக்கானிக்கலாக வந்து அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க அல்லது. ஸோ ஒரு லோகன் ஒருத்தர் அவர் தான் சூப்பரண்டாக பர்சன் இருந்திருக்காரு. அவர் வந்து ரொம்ப நைஸாக பேசி கேசி ஒர்க் பண்ணியிருக்காரு. இதெல்லாம் வந்து இந்த ஹிஸ்ட்ரி ஆஃப் பெரியார் ப்ராஜெக்ட் ஒர்க்கில் வந்து எல்லாமே இவங்க நேம்ஸ் எல்லாமே இருக்குது அதில். ஸோ அதில் தான் கொடுக்குறேன் நான் அல்லது. ஸோ ரெஃபரன்ஸ் கொடுக்குறேன், யாரும் புக்கு எங்கேயா கிடைக்கணும்னா பார்க்கணுன்னா அந்த புக்கு வந்து ஒரு எங்கேயுமே எல்லா டிபார்ட்மெண்ட்டில் இருந்தது எனக்கே தெரியும். எல்லா டிபார்ட்மெண்ட்டும் பீடபிள்யூல நிறைய இடத்துல இருந்தது. நான் இப்போ போய் கேட்டால் எங்கேயுமே அந்த புக்கு இல்லைன்ட்டாங்க. என்னென்னு கேட்டால் அவர் வந்தார் எடுத்துகிட்டு போயிட்டார் சார், எடுத்துட்டு போயிட்டார் சார்னு சொல்லிட்டாங்க. கடைசியில் திருச்சியில் வந்து ஐஎம்டின்னு ஒரு இன்ஸ்டியூட் இருக்குது, இரிகேஷன் மேனேஜ்மெண்ட் ட்ரைனிங் இன்ஸ்டியூட்னு. அங்கே வந்து எனக்கு ஒரு காப்பி இருந்தது, நான் அதை ஜெராக்ஸ் எடுத்து வந்து நான் அதை வச்சு நான் பண்ணிகிட்ருக்கேன் நான் இப்போ எங்கே இல்லாத. ஸோ அதுக்கு லாஸ்ட்டில் ஒரு ரெஃபரன்ஸ் கொடுக்குறேன், இல்லை அது இதுலேயும் நம்ம குரூப்லேயும் இதில் அனுப்புகிறேன் நான். ஸோ யாரும் பார்க்குறனா கூட நீங்கள் பார்த்துட்டு இந்த பிபிடியை நான் ஃபுல்லாகவே வந்து நான் குரூப்பில் நான் ஷேர் பண்ணலான்னு தான் இருக்கேன். பாருங்கள் எது டவுட்னாலும் நீங்கள் அப்புறம் கேட்கலாம் அல்லது. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து ஸ்டோன்ஸ் வரைக்கும் முடிச்சிட்டோம். ஸோ லேபரில் வந்து என்ன கஷ்டப்பட்டாங்கன்னு கொஞ்சம் முடிச்சிட்டோம். ப்ளஸ் வந்து என்ன வேறு என்ன டிஃபிகல்ட்டிஸ் வந்தது சைட்டில். ஸோ காலரா வந்து ஒரு 1893-94 வந்து பயங்கரமாக வந்து அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஒரு 30-40 பேர் குத்து குத்தாக செத்து போயிருக்காங்க அங்கே. இல்லை வேறு வழியே இல்லை. லேபர் கேம்ப் போகிறோம், கடைசியில் என்ன பண்ணியிருக்காங்க, டிஸ்இன்ஃபெக்ட் பூச்சி மருந்து அடித்து பார்த்துருக்காங்க, அதுக்கும் சாகலை. ஆளில் போகிறோம் காலி பண்ணுங்கடா சொல்லிட்டு எல்லாத்தையும் கொட்டாய் போகிறோம், தூக்கி போட்டு தீ வச்சு தான் குளிச்சிருக்காங்க, வேறு புதுசாக கொட்டாய் போடும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. ஸோ யானை வரும், புலி வரும் அங்கே வரலது. ஸோ இந்த மாதிரி வந்து வைல்ட் அனிமல்ஸ் கொஞ்சம் இதெல்லாம் டிஸ்டர்பன்ஸ் இருந்தது. அதே மாதிரி கறி, இந்த கறி வந்து சார்க்கோல்னு சொல்லுவோம் நம்ம, இந்த அடுப்பு கறி இந்த இப்போ கறி விற்கிறாங்க வெளியே, அந்த கறியில் வந்து டக் போட்டு எல்லாமே ஓட்டியிருக்காங்க. ஸோ ஓட்டும் போது ஆரம்பத்தில் கொஞ்ச நாள் நல்லா கிடச்சிது, பக்கத்தில் இருக்கிறதெல்லாம் கிடச்சிட்டு இருந்தது. நாள் போக பக்கத்தில் மரம் இல்லை. ஸோ அப்புறம் அந்த கறிக்கே வந்து நிறையா காசு கொடுத்து வாங்குற மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா இந்த சுண்ணாம்பை வந்து இங்கே தான் சுடுறாங்க, டக் போட்டு ஓட்டணும். ஸோ இவ்வளோ எடுக்கும்போது நிறையா வந்து சார்க்கோல் தேவைப்பட்டிருக்காங்க அல்லது. ஸோ அதுக்கு வந்து சஃபர் ஆகியிருக்காங்க அல்லது. ஸோ இந்த மாதிரி ஒரு லேபரில் ஒன்று குடி தண்ணி கொடுக்குறது. இப்போ நம்மளால வந்து நல்ல தண்ணி கொடுத்தாலும் குடிக்க மாட்டானுங்க, எங்கேயாவது அந்த இது இருக்கிற தண்ணியில் எங்கேயாவது கட்டி கிடக்கிற தண்ணி அந்த டைமில் குடிச்சிட்டு போயிடுறது அல்லது. ஸோ அவங்களுக்கு குடி தண்ணி கொடுக்கறதுக்கு வந்து அரேஞ்ச் பண்ண வேண்டியிருந்தது. ஸோ இந்த மாதிரி இதனால தான் அந்த கால்ரா வந்தது மெயின் ரீசனாக தான் சொல்கிறாங்க. ஸோ அங்கங்கே கிடக்கிற கட்டி கிடக்கிற தண்ணியை போய் எனக்கு அவனை எடுத்து குளிக்கிறது, அதில் அதே தண்ணியே குடிக்கிறது, இந்த மாதிரி பண்ணதுனால தான் அந்த மாதிரி டிசீசஸ் அந்த மாதிரி இதெல்லாமே வந்திருக்காரு அல்லது. ஸோ இப்போ வந்து மெட்டீரியல் பார்த்துட்டோம், லேபர் பார்த்துட்டோம், ஸோ அந்த இதை பண்ணுறது பார்த்தோம். ஸோ இன்னும் நமக்கு வந்து மெயினாக வந்து நம்ம மெயின் டேம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணாங்க அப்படிங்கிறது தான் இப்போ பார்க்க போகிறோம். அதில் இல்லை அது முந்தின சொல்லி போட்டு அது ஒரு லிங்க் இருக்கும் பாருங்க. அதுக்கும் ஜூம் பண்ணு. ஸோ இப்போ இந்த இதில் பார்த்தீங்கன்னா, ஸோ இது வந்து டேமோட கிராஸ் செக்ஷன். அந்த மேலே இருக்கிறது வந்து ரெண்டு சைடில் முக்கோணம் மாதிரி இருக்கிறது, ட்ரையாங்கிள் ட்ரிப்பி சைடு மாதிரி தெரியுறது வந்து காஃபர் டேம் இல்லது. ஸோ முன்னாடி பின்னாடியும் ரெண்டு காஃபர் டேம் கட்டி, ஸோ அதை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறாங்க இல்லது. ஸோ இந்த டைமில் தான் அவர் சொல்லுவாங்க பயங்கரமாக அவர் கட்டின டேம் அடிச்சுட்டு போயிடுச்சு வச்சிருச்சு, அவருக்கு பயங்கர லாஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறது எல்லாமே இந்த ஒரு பர்டிகுலர் ஒரு ஸ்டேஜில் தான் இல்லது. ஸோ இந்த ஒரு ஸ்டேஜில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, கீழே வந்து இதை கட்டி சீசன் எல்லாமே டிசைட் பண்ணுறாங்க. அவங்களை பொறுத்தது வரைக்கும் கம்ப்ளீட்டாக வந்து எப்போ மேக்ஸிமம் டிஸ்சார்ஜ் வந்தது, ஆவரேஜாக என்ன டிஸ்சார்ஜ் வருது, இது எல்லாம் உட்காந்து கால்குலேட் பண்ணி தான் ஃபஸ்ட்டு இந்த ஃபவுண்டேஷன் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. மேக்ஸிமம் டிஸ்சார்ஜ் வந்து 1869 127,000 கியூபிக் மீட்டர் தண்ணி வந்திருக்கு. கியூசெக்ஸ் 127,000 கியூசெக்ஸ் வந்து 1869 நவம்பரில் வந்திருக்காரு அது. ஸோ அதுதான் வந்து ஒரு மேக்ஸிமம் டிஸ்சார்ஜ். அதுக்கு பிறகு ஒரு ஆவரேஜாக பார்க்குறாங்க எல்லாமே. மேக்ஸிமம் என்ன தான் ஃப்ளட் வந்தாலும் ஒரு 12,000 ஒரு 20,000 தான் ஆவரேஜாக போகுது. மற்றபடி வந்து ஒரு 300 கியூசெக்ஸ் மலையிலேன்னா ஒரு 300-400 கியூசெக்ஸ் போயிட்டுருக்கு. ஒரு மழை பெஞ்சால் ஒரு 2,500-3,000 கியூசெக்ஸ் போயிட்டுருக்கு. இதுதான் தண்ணி அங்கே போயிட்டுருக்கு. ஸோ டிசம்பரில் கால்குலேட் பண்ணுறாங்க. டிசம்பரில் பார்த்தா நமக்கு இல்லவே இல்லை. ஸோ அதனால் அந்த அக்டோபர் நவம்பர் டிசம்பரில் அட்டாக் பண்ணோம்னா ஃபவுண்டேஷன் முடிச்சு நம்ம மேலே ஏறிடலாம், அடுத்த சீசனில் மேலே போயிடலாம்னு சொல்லிட்டு அங்கே பண்ணுறாங்க. பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, டிசம்பரில் ஒரு நாள் வந்து நைட்டில் வந்து பயங்கர ஹெவி ரெயின்.
அந்த ஹெவி ரெயினில் இவங்க கீழே போட்டு வச்சிருந்த அந்த காஃபர் டேமு உள்ளே கட்டியிருந்தது. இந்த முன்னாடி அதாவது எப்படி பண்ணுறாங்கன்னா நடுவில் காங்கிரீட் போட போகிறாங்க. ஸோ முன்னாடி பின்னாடி ஆறாறு வலை கட்டுறாங்க, நடுவில் காங்கிரீட் போடுறாங்க. இது என்னாச்சு அப்படின்னா மழை பெஞ்சு அடிச்சுட்டு போய் அந்த முன்னாடி பின்னாடி அந்த வாழை பாதி உடச்சி உள்ளே பூரா சகதியாக்கி ஃபுல்லாக வந்து அங்கே ஒன்றுமே பண்ண முடியாத அளவுக்கு ஆயிடுச்சு. இதை வந்து ஒரு 3 months வந்து அதை கிளியர் பண்ணுறதுக்கே 3 months ஆயிருக்கு அவங்களுக்கு அதில். ஸோ நெக்ஸ்ட் டைம் என்ன பண்ணியிருக்காங்க, ஸோ காஃபர் டேம் இதை கட்டுறதை வந்து நம்ம கேர்ஃபுல்லாக கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா ஹைட்டாக கட்டணும், நல்லா ஒரு ஸ்ட்ராங்காக கட்டணும். அது மட்டும் இல்லை, ஒரு 20-30 feet ஹைட்டுக்கு நம்ம டேமை கட்டிட்டோம் அப்படின்னா அதுக்கு மேலே கட்டுறதை எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னு ஒரு டிசைட் பண்ணுறாங்க. தண்ணி வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ ஒரு காஃபர் டேமை கட்டி ஒரு 20 feet ஒரு டேமை நம்ம பாதி கட்டிடுறோம். ஸோ தண்ணியை ஒரு சைடு மட்டும் விட்டுறோம், அதுக்கு மேலே கட்டும் போது மறுபடியும் இந்த தண்ணியை எப்படி டைவெர்ட் பண்ண போகிறோம், அதுக்கு ஒரு சிஸ்டம் இப்போவே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த காஃபர் டேம் பண்ணிகிட்டு இருக்கும்போது இன்னொரு ஐட்டமும் பண்ணுறாங்க. அல்லது இந்த இதில் பார்த்தீங்கன்னா இதுதான் ரிவர் கோர்ஸ் போயிட்டுருக்கு. ஸோ இங்கே வந்து ஃப்ரண்ட் வால் டாப் பண்ணுறாங்க, இங்கே வந்து ரியர் வால் பண்ணுறாங்க, இதுக்குள்ளே ஃபவுண்டேஷன் கட்ட போகிறாங்க. ஸோ இதை கட்டுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறாரு, இந்த சைடு இப்படி ஒரு வாழை கட்டி வச்சிடுறாங்க. கட்டிட்டு இங்கே வந்து ஸ்கொயர் ஸ்கொயராக வந்து பில்லர் மாதிரி பண்ணுறாங்க. பண்ணிவிட்டு இதில் க்ரூவ் எடுத்துருப்பாங்க அதில். ஸோ இது எப்படின்னா இந்த ஒரு இதை எப்படி கிராஸ் கிராஸாக அடைக்கிறது மாதிரி. ஸோ அதே மாதிரி இந்த சைடும் கட்டுறாங்க அதில். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாங்க, இங்கேருந்து இங்கே வரைக்கும் காஃபர் டேம் போடுறாங்க. இந்த வால் கட்டியாச்சுனாலும் தண்ணி இங்கே ஏறி இந்த இடத்துல தண்ணி போயிட்டு இருக்குங்க எல்லாரும். ஸோ போயிட்டு இருக்கும்போது இந்த இடத்துல என்ன பண்ணுறாங்க, இந்த இடத்துல ஃபவுண்டேஷன் பூரா இந்த ஒர்க்கு இந்த இடத்துக்கு முடிச்சிடுறாங்க அதில். ஸோ நெக்ஸ்ட் இந்த இடத்துக்கு வரும்போது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த டேம் இதுக்குள்ளே என்ன பண்ணுறாங்க, இந்த ஹைட்டை விட நல்லா சென்டரில் வந்து நல்லா ஹைட் ரைஸ் பண்ணிகிட்டே போயிடுறாங்க. இந்த இடம் என்ன பண்ணுறாங்கன்னா இங்கே ஒரு கட்டையை போட்டு கீழேருந்து இப்படியே அடிக்கிட்டு வராங்க. ஸோ இந்த இதில் இங்கே இந்த இதில் இங்கே இந்த பூரம் இப்படியே அடைச்சிடுறாங்க. ஸோ அடைச்சவன் என்ன ஆகும், இந்த இடம் அப்படியே பிளாக் ஆகிடும். ஸோ இதை வந்து 20 feet கட்டியிருக்காங்க, இது அடுத்த 10 feet வந்துடும். ஸோ 30 feet வரைக்கும். ஸோ இப்போ இந்த இடம் பார்த்தீங்கன்னா ஒரு 30 feet வரைக்கும், 20 feet இதுவாக முடிச்சிருந்தாங்க அப்படின்னா இது வந்து ஒரு 30 feet வரைக்கும் வந்துடுது அதில். ஸோ இப்போ இந்த இடத்துக்கு அட்டாக் பண்ணிவிட்டு இங்கேருந்து ஒரு ஃபவுண்டேஷன் அடுத்ததை கொண்டு வர்றாங்க. இது புரியுதா இல்லை, யாருக்கும் ஒரு டவுட் இருக்கா இல்லது? ஸோ இந்த மாதிரியே சிஸ்டம் கொண்டு வர்றாங்க. இதை கட்டிக்கிட்டே இருக்கும்போது அடுத்தது இங்கே கட்டிடுறது. ஸோ இதையும் கட்டையை போட்டு அடைக்கிறது. ஸோ அடுத்தது இது வரைக்கும் ரைஸ் பண்ணிடுறது. அந்த எண்டு இல்லை, அந்த எண்டு அப்படியே போய் பட் பண்ணிவிட்டு தண்ணி இந்த ஒரு சைடு மட்டுமா இப்படியே கொண்டு போகிறாங்க அல்லது. ஸோ ஒரு 4-5 steps இந்த மாதிரி கொண்டு போய் 60 feet ஹைட் வரைக்கும் டேமை கொண்டு போயிடுறாங்க அல்லது. ஸோ 60 feet வரைக்கும் போனதும் ஸ்டெப்பை வந்து என்ன ஆகும் அப்படின்னா தண்ணி வந்து மேலே வந்துருச்சு, வாட்டர் ஸ்ப்ரெட் ஏரியா பெருசாகிடும். ஸோ தண்ணி வந்து இப்போ நார்மலாக ஏறுறது மாதிரி திடீர்னு ஒரு நாள் மழை பெஞ்சு 1 feet ஏறிச்சு 2 feet ஏறிச்சுன்னு தண்ணி ஏறாது அந்த டைமில். ஸோ அப்போ வந்து இனி வந்து நம்ம ஏதாவது ஒரு சேஃபாக இன்னொரு ஐடியா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு டேமில் ஒரு சின்னதாக ஒரு டனல் மாதிரி பண்ணிடுறது மெயின் டேம்லேயே. மெயின் டேமில் பண்ணிவிட்டு அதில் தண்ணியை மழை தண்ணியை விட்டுட்டு மேலே இருக்கிற டேமை கட்டிக்கிட்டே போகிறது, இந்த வந்து பின்னாடி ஒரு இதில் அடைச்சிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரொப்போஸ் பண்ணிவிட்டு அந்த மாதிரி கட்டுறாங்க அதில். ஸோ ஒரு டனலாக சும்மா ஒரு ஹோல்ஸை போட்டு விட்டோம் அப்படின்னா தண்ணி மேலே போக போக வந்து 120-130 feet தண்ணி வந்துடுச்சுன்னா அது 60 feet இருக்கிறது தண்ணி பக்கத்தில் கூட போக முடியாது. ஸோ அதுக்கு வந்து ஒரு ஈக்குலிபிரியம் சட்டர்னு சொல்லிட்டு ஒரு சட்டர் சிஸ்டம் ஒன்று பண்ணுறாரு. ஸோ வெளியே வந்து ஒரு சிஸ்டம் மாதிரி கட்டி அங்கேயே தண்ணி அடிச்சுட்டு டேமுக்குள்ளே ஒன்றே அடைக்க மாட்டாங்க அதில். ஸோ அந்த வெளியே ஒரு சிஸ்டம் மாதிரி அங்கே தண்ணி வச்சு அடைச்சிட்டா அதில் வெளியாக தான் தண்ணி உள்ளே போய் உள்ளே போகிற மாதிரி ஒரு சிஸ்டம் ஒன்று பண்ணியிருக்காரு அதில். ஸோ அதை என்ன பண்ணுறாரு, அப்புறம் 60 feet ஹைட்டில் அந்த ஒரு ஹோல்ஸை போட்டு அந்த இடத்துல ஒன்று பண்ணிவிட்டு 115 feet வரைக்கும் மேலே அப்படியே ஏற்றிக்கிட்டே போயிடுறாங்க அதில். 115 feet ஏற்றினோடனே என்ன ஆகுது அப்படின்னா தண்ணி தேக்கடி வரைக்கும் வந்து பேக்கப் ஆயிடுச்சாங்க. 115 feet வரைக்கும் டேமை கட்டினதுன்னா இந்த ஹோல்ஸ் அடைக்கிறாங்க. 60 feet இருக்கிற ஹோல்ஸ் அடைச்சிட்றாங்க அதில். அந்த ஹோல்ஸ் எப்படி அடைக்கிறாங்க அப்படின்னா தண்ணியை ஃபுல்லாக நிறுத்திக்கிட்டு முன்னாடியே கட்டக்கிட்ட போட்டு தண்ணியை தான் உடச்சிட்டு வந்துடக்கூடாங்கிறக்காக வேகமாக உடச்சிக்கிட்டு எல்லா மெட்டீரியலும் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு டே அண்ட் நைட்டாக ஒர்க் பண்ணுறாங்க. அந்த ஃப்ரண்ட் ஃபேஸில் வந்து பேரலாக பழைய இருக்கிற டேமுக்கு பக்கத்தில் கட் பண்ணும்போது அதை இம்மிடியட்டாக பண்ணிவிட்டு கலவே போடலை, எல்லா இடத்துலையும் வந்து லெட்டு காரியத்தை உருக்கி வந்து அந்த ஜாயின்ஸில் பூரா ஊற்றுறாங்க. ஜாயிண்ட்டை வந்து ஃபுல்லாக பேக் பண்ணணுங்கிறதுக்காக அவ்வளோ தான் பண்ணுறாங்க அதில். ஒரு 3-4 அந்த அப்படியே அந்த ஒரு இருக்கிற பேக் பூரா ஃபுல்லாக அடிச்சுட்டு வெளியே வந்துடுறாங்க அதில். ஸோ அங்கே ஸ்டாப் பண்ணிடுறாங்க அந்த 60 feet எடுத்த ஒரு இதை. இதெல்லாம் வந்து
இவர் வந்து இன்சியலாக பண்ணும்போது வந்து அவருக்கு ஒரு சீஃப் இன்ஜினியர் ஒருத்தர் இருக்கார். இவர் சின்ன லெவலில் ஒரு கொடுக்கும்போது பெண்ணிக்கு கொடுக்கும்போது இன்னும் இப்படி பண்ணுற பண்ணக்கூடாது, இதுக்கு ஒரு சைஃபன் போர்டு நீ அப்படிங்கிறாரு. சைஃபன் போட்டு தண்ணியை எப்படி எடுத்து வருது எடுக்க முடியாதுன்னு இவர் சொல்கிறாரு. இல்லை அதை எப்படியாவது பண்ணணும் அப்படிங்கிறாரு. அப்புறம் அவரே அந்த சீஃப் இன்ஜினியர் என்ன சொல்கிறார், சைடில் நீ எப்படியாவது இன்னொரு டனலை போட்டு அதில் தண்ணியை டைவெர்ட் பண்ணு அப்படிங்கிறாரு. அதில் டைவெர்ட் பண்ணுறதுக்கு நான் டேம் வழியாகவே டைவெர்ட் பண்ணிடுவேங்கிறாரு இவர். ஸோ இப்படியே வச்சு இவர் ஒரு நல்ல ஒரு ஃபுல்லாக ஒரு ஐடியா வச்சுட்டு, இஸ் வெரி குட் இரிகேஷன் இன்ஜினியர். ஸோ இவர் நல்ல ஐடியா வச்சுட்டு சின்ன சின்ன இதெல்லாம் அங்கேயே இது பண்ணிட்டு, ஸோ ஆக்சுவலாக இ வாஸ் மோஸ்ட் ஆஃப் டைம் இன் மெட்ராஸ், ஒன்லி மெட்ராஸில் தான் இருந்திருக்கார் அவர் சீஃப் இன்ஜினியராக. ஸோ அப்பப்போ சைட்டு போயிட்டு வந்து சைட்டில் இருக்கிற டீமை வந்து ப்ராப்பராக டீல் பண்ணியிருக்காரு அங்கே அல்லது. ஸோ ப்ராப்பராக டீல் பண்ணி தான் இந்த மாதிரி இப்போ வந்து என்னாச்சு, இந்த 60 அடியில் கடைச்சாச்சு, 115 அடி வரைக்கும் டேம் தண்ணி ஏறிடுச்சு. தண்ணி ஏறினதும் தேக்கடில் இருக்கிற டேம் லெவல் வந்து 115. அங்கே கல்லுகளெல்லாம் வந்து இறங்கும்போது டேரெக்டாக போட்டில் அப்படியே ஏற்றி டக் போட்டில் ஸ்ட்ரைட்டாக டேமுக்கு வந்துருது. ஸோ 115 அடிக்கு வந்த பிறகு அது பிறகு பார்த்தா 6 மாசத்தில் மிச்சம் இருக்கிற ஒரு 115 அடி 150 அடி வரைக்கும் கடை 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 கடைஞ்சு ஒரு 6 மாசத்தில் ஏற்றுறாங்க மேலே இல்லது. ஏன்னா வேறு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸுமே இல்லை. ஸோ இந்த ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா தெரியும் இல்லது, இந்த ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த இருக்குது இந்த ஹோல்ஸ் தான் இல்லாது. ஸோ இந்த பக்கம் வந்து இந்த பண்டு இந்த இதெல்லாம் இருக்குது. ஸோ இங்கே ஒரு ஹோல்ஸை வச்சு இந்த இதில் இங்கே தண்ணி போயிட்டுருக்கு நமக்கு இங்கே இல்லாது. ஸோ இந்த போது பாருங்கள் தண்ணி இல்லாது. ஸோ இதில் வெளியே போயிட்டே இருக்கு, மேலே இந்த இது வந்ததும் இந்த ஹோல்ஸை வந்து தண்ணியை அந்த பக்கம் அடைச்சிட்டு இந்த வழியாக அங்கேருந்து உள்ளே போய் அங்கேருந்து அப்படியே அடைச்சிட்டு இந்த பக்கமாக வெளியே வந்துடுறாங்க இல்லாது. ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன இதெல்லாம் பண்ணி தான் அந்த அங்கே இருக்கிற வாட்டரை வந்து ஈஸியாக டைவெர்ட் பண்ணியிருக்காங்க இல்லாது. ஸோ அது அந்த சைடு பேங்க் போகிறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அங்கே ஒரு இதை போட்டுட்டு கன்ஸ்ட்ரக்ட் பண்ண டேமில் வந்து. ஸோ ரெண்டு சைடு வந்து ஒர்க் பண்ணிட்டு வரணும். ஸோ இது டாப்பில் வர வர ரொம்ப நேரம் ஆயிருது. நேரம் ஆகும்போது இங்கேருந்து மெட்டீரியல் கொண்டு போக முடியாது. ஸோ ஏன்னா சுண்ணாம்பு எல்லாமே நமக்கு இந்த சைடுலேருந்து வருது, கல் எல்லாமே அங்கே போயாகணும். ஸோ அதனால் இங்கேருந்து கொண்டு போய் அந்த எண்டுக்கும் கொண்டு போகிறாங்க. ரெண்டு லைன்லேருந்து அட்டாக் பண்ணிவிட்டு ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ணிட்டு வராங்க அல்லது. ஸோ இதுதான் வந்து டேமோட கிராஸ் செக்ஷன் இது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் இது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஃப்ரண்ட்டில் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த இது வரைக்கும் வந்து மேசன்ட்ரியை ஏற்றிடுறாங்க அல்லது. ஏற்றிட்டு இந்த பக்கம் இங்கே ஒரு மேசன்ட்ரியை ஏற்றி வச்சுக்கிட்டு இது வரைக்கும் ஏற்றி வச்சுக்கிட்டு இதுக்குள்ளே மெதுவாக வேலை செய்கிறாங்க. தண்ணி நமக்கு எங்கேயும் வராது, இதுக்குள்ளே வேலை செய்யலாம்னு காங்கிட்டு போட்டு இப்படியே வேலை செஞ்சுட்டு வராங்க. ஸோ இந்த லெவல் இங்கே வரும்போது என்ன பண்ணுறாங்கன்னா, அடுத்தது இந்த ஸ்டேஜ் இது ஃப்ரண்ட்டில் இப்படியே ஏற்றிக்கிட்டே போயிடுறாங்க. ஏற்றிக்கிட்டே போயிட்டு மேலே இந்த சைடு போன பிறகு பேக் சைடில் நமக்கு ப்ராப்ளம் இல்லை, காங்கிட்ட போட்டு வந்துட்டு கரெக்டாக இங்கே இந்த இதை போட்டு ஒன்றா கொண்டு வந்து இப்படியே ஃபுல்லாக லாஸ்ட் வரைக்கும் மேலே கொண்டு வந்துடுறாங்க இல்லை. ஸோ ஃப்ரண்ட் ஃபேஸை வந்து இ வாஸ் கிவன் வெரி மச் இது கொடுத்து இன்சிஸ்ட் பண்ணி மாற்றரும் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து விற்றுருக்காங்க இல்லை. கொஞ்சம் கூட தண்ணி வந்து சீப்பேஜ் ஃப்ரண்ட் ஃபேஸ்லேயே ஆகக்கூடாதுன்னு பண்ணியிருக்காரு. ஸோ பின்னாடி பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரென்த் நிறையா பேர் வந்து அதை பிளாஸ்டர் பண்ணியிருக்காங்க, ஜாயிண்ட் ரேக் பண்ணிலாம் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் எதுவுமே தேவையில்லை, அவங்க இன்டர்னலாக வந்து ஏற்கனவே நல்லா ஒர்க் பண்ணிட்டாங்க இல்லது. ஸோ அதனால் அந்த டேமில் நான் ஒரு 4 வருஷம் இருந்ததுனால எனக்கு தெரியும் இல்லது. ஸோ அந்த அளவுக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங்காக பண்ணியிருக்காங்க. நாங்கள் ஒரு டேம் இப்போ ஸ்ட்ரென்த்னிங் பண்ணும்போது என்ன பண்ணோம் அப்படின்னா, ஸோ இப்போ இதுதான் இந்த பழைய டேமு. இந்த டேம்லேருந்து இப்படியே இந்த பேரலெல்லாம் இப்படி ஒரு காங்கிட் போட்டோம், ஒரு 10 மீட்டர் விட்டு காங்கிட் போட்டோம். இதுதான் எங்களோட ஒர்க்கு வந்து. ஸோ இந்த பழைய டேமே புதிய டேமே பட் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஸோ இதுலேருந்து இப்படி வந்து 2 அடிக்கு 2 அடி ஹோல்ஸு ஒரு 40 அடி லென்த்துக்கு கட் பண்ணணும். கட் பண்ணி ஒரு பீம் மாதிரி இப்படி மேலே ஃபுல்லாக போட்டுட்டு அதுக்கு பிறகு வந்து அது மேலே காங்கிட்டு போட்டு வருவோம். ஸோ இந்த டேமுக்கு பழைய டேமுக்கும் புது டேமுக்கும் ஒரு கிரிப் இருக்கிறதுக்காக அதை பண்ண இல்லது. இந்த இதை வந்து எங்களால் உடச்சே எடுக்க முடியாது. ஸோ அந்த கான்ட்ராக்ட் என்ன பண்ணிட்டாரு, இது இஸ் டிஸ்மேண்டலிங் ஐட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கியூபிக் மீட்டர் 100 ரூபான்னு போட்டிருந்தாரு. வெளியே இருக்கிற ஏதாவது ஒரு ஸ்ட்ரக்சரை உடைக்கணும்னா 100 மீட்டரில் உடைக்கலாம், ஆனால் அந்த இதில் இருக்கிறத உடச்சி எடுக்கும்போது அது 100 மீட்டரில் உடைக்கவே முடியல. ஸோ அப்புறம் அவர் யார் என்ன பண்ணார், எக்ஸ்ட்ரா ரேட் வேணும்னு கிளைம் பண்ணார். அப்புறம் என்ன பண்ணால், அதுக்கு ஒரு வீடியோ எடுத்து அப்சர்வ் டேட்டான்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக என்ன இதுன்னு எல்லாம் பண்ணோம். நான் தான் அது எல்லாமே எடுத்தேன். 600 ரூபாய்க்கு மேலே வந்தது ஒரு கியூபிக் மீட்டருக்கு. அப்புறம் எக்ஸிட் இன்ஜினியர் சொன்னார், சின்ன ஐட்டம் தான்ப்பா அதெல்லாம் போய் கேட்டுட்ருக்காது விட்டுரு அப்படின்னு சொன்னதுனால இட் ஹஸ் பீன் லெஃப்ட் அவுட். ஸோ ஒரு அந்த அளவுக்கு வந்து ஒரு மாற்றர் வந்து ஸ்டிஃபாக கொடுத்து கொடுத்துருக்காங்கிறதுக்காக அந்த ஒரு எக்ஸாம்பிளை சொல்கிறேன் நான் அதில். ஸோ இப்போ நமக்கு வந்து டேம் வந்து இதை பண்ணியிருக்காங்க அல்லது. இந்த டேம் பண்ணிகிட்டே இருக்கும்போது சைமல்டேனியஸாக மற்ற அதர் ஒர்க்ஸ் எல்லாமே என்னென்ன நடந்ததுன்னு ஒரு சின்ன ஒரு ப்ரீஃப் பார்க்கலாம் அல்லது. டேம் வந்து சர்ப்ளஸ் எஸ்கேப் வந்து மேலே வந்து இப்போ கேட்டு கேட்பா இல்லது. அது 144 ஃபீட்டுக்கு வந்து வெறும் ஓப்பனாக அப்படியே கட் பண்ணி அப்படியே வச்சுட்டாங்க அல்லது. 420 அடிக்கு வந்து வேறு எதுவுமே இருக்காதுன்னு, 144 அடிக்கு மேலே தண்ணி வந்து ஆட்டோமேட்டிக்காக கேரளா சைடு போயிட்டு இருந்தது. ஸோ அது வந்து மேக்ஸிமம் டிஸ்சார்ஜ் வந்து 127,000 கியூபிக் மீட்டர் 1869 வந்தது. அதுக்காக டிசைன் பண்ணி 120,000 கியூசஸ்க்காக அது டிசைன் பண்ணது அல்லது. ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா,
அகைன் வந்து ஃப்ளட்டுக்காக இப்போ ஒரு அடிஷ்னல் 3 வென்ட்ஸ்னு பண்ணாங்க தமிழ்நாடு கவர்மெண்ட்லேருந்து. ஸோ அது பண்ணும்போது எக்ஸ்ட்ரா 3 வென்ட் வந்து கட்டணும், டிஸ்சார்ஜுக்கு பத்தாது அப்படின்னு சொல்லி. அப்புறம் அதே மாதிரி இன்னொரு 3 வென்ட்டை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க, அல்லது இன்னொரு 60 அடி வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அல்லது. ஸோ வாட்டர் செட் கட்டிங் இப்போ வந்து அந்த டனல் கட்டிங் பார்த்தா அல்லது 115 அடி வரைக்கும் ரெகுலேட்டர் கொண்டு போனாங்க அல்லது. அதாவது வாட்டர் செட் கட்டிங்னா டனலுக்கு வெளியே இருக்கிற லெவலே வந்து மேடாக இருக்கும், அதே முதல்ல கட் பண்ணணும், கொஞ்சம் எடுத்துருக்கும், அது பிறகு வந்து இதெல்லாமே கட் பண்ணிட்டு போகணும். ஸோ பேக் சைடில் அங்கே உள்ளே கொண்டு போனாங்க அல்லது. ஸோ டனல் லென்த் பார்த்திங்கன்னா 1739 மீட்டர் அல்லது. ஸோ அப்புறம் வந்து லெஃப்ட் பிளாங்க் பேபி டேமு, அதாவது லெஃப்ட் பிளாங்கில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டீப்பாக ஒரு பள்ளம் இருந்தது. ஸோ அதில் என்னென்னா வெறும் பாட்டம் ஃபுல்லாக கிளியர் தான் இருந்தது அல்லது. அது ஆக்சுவலாக அதுலேயே ஒரு சர்ப்ளஸ் வெண்ட் வைக்கலாம் அப்படின்னு ஐடியா பண்ணாங்க. ஸோ அதில் கீழே போகும்போது மேலே என்ன கிளியாக இருக்கும் அதை சுற்றி அரிச்சிட்டு வந்ததுன்னா மெயின் டேம் அஃபெக்ட் ஆகும்னு சொல்லிட்டு தான் ரைட் ஃபிளாங்கில் இப்போ இருக்கிற சர்ப்ளஸ் வெண்ட்டில் தான் அந்த 144 அடியில் வச்சு அப்படியே கொடுத்துட்டாங்க தண்ணி அங்கே இல்லது. ஸோ அதனால் அது சின்ன அந்த கேப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு பேபி டேம்னு ஒரு சின்ன டேம் கட்டியிருப்பாங்க. அது 240 அடி லென்த்து, அதுக்கு பின்னாடி பண்ட் இருக்கும். ஸோ இதோட லெவல் வந்து மற்ற மெயின் டேம் வந்து 158 பாடப்பட்டிருக்கும், இது வந்து 160 அடி இருக்கும், ஒரு 2 அடி எக்ஸ்ட்ரா தான் இருக்கும் அந்த இதில் வந்து அல்லது. ஸோ சரி, இப்போ கீழே வந்து தண்ணியை கீழே விட்டாச்சு. ஸோ கீழே விடும்போது தண்ணி கீழே இருக்கிற ஸ்ட்ரக்சர்ஸ் எப்படி இருக்குது, பிரிட்ஜஸ் எப்படி இருக்குது அதெல்லாம் பார்க்கணும். ஸோ அதனால் பைரவனார் கீழே வந்து ஸோ அந்த பிரிட்ஜஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாமே வந்து அந்த 2000 கியூசக்ஸ் போகிற அளவுக்கு அதை டிசைட் பண்ணுறாங்க அல்லது. வரங்கனார், வைரவனார், சுருளியார், பேரணி ரெகுலேட்டர். பேரணி ரெகுலேட்டர் வந்து அப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, பேரணிங்கிறது ஒரு சின்ன ஒரு ஊர், அந்த இடத்துல வந்து அதாவது பேரணின்னு ஏன் பேர் வந்ததுன்னா வைகை ரிவரில் இன்னொரு இடத்துல ஒரு சின்னதாக ஒரு அணை கட்டிருக்காங்க, அது பேர் சிற்றணை. இது வந்து கொஞ்சம் பெருசாக கட்டினாங்க அதனால் பேரணி அப்படின்னு தான் பேர் வச்சுருக்காங்க. அந்த பேரணியில் வந்து ஒரு சின்னதாக ஒரு பண்டு மாதிரி போட்டுட்டு அது வந்து லெஃப்டில் ஒரு கெனலை ஃபார்ம் பண்ணி ஏற்கனவே தண்ணி போயிட்டு இருந்தது. கொஞ்சம் ஒருத்துக்கு ஒரு சும்மா ஒரு 4000 ஏக்கர் மட்டும் அந்த இடத்துல ஆக்கட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இவங்க வைகையில் டிசைட் பண்ணப்போ அப்போ வைகை டேம் கிடையாது அப்போ நமக்கு அங்கே. ஸோ வைகை டேம் இல்லாதனால கம்ப்ளீட்டாக அங்கேருந்து போகிற தண்ணி அப்படி ஸ்ட்ரைட்டாக ரிவர் வைகையில் தான் போகும் அல்லது. ஸோ ஏதாவது ஒரு இடத்துல ரெகுலேட் பண்ணி நியூ ஆய்கட் கொண்டு போகணும். நியூ ஆய்கட் கொண்டு போகும்போது என்ன டிசைட் பண்ணுறாங்க, ராம்நாத் டிஸ்ட்ரிக் இதெல்லாம் வைகளை கொண்டு போகலான்னு பார்க்குறாங்க. இந்த ஏரியா எல்லாமே மோஸ்ட்லி வந்து டேங்க்ஸ் இருந்தது நமக்கு, ராம்நாத் டிஸ்ட்ரிக்லேயே வைக்கம் சிவகங்கை இந்த ஏரியா எல்லாமே வைகையோட டெய்லண்டில். ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்க, நியூ ஆய்கட்டை டெவலப் பண்ணால் தான் மக்கள்கிட்டருந்து ரெவன்யூ வாங்க முடியும், காசு இந்த இது வந்து காஸ்ட் பெனிஃபிட் ரேஷியோ போட்டு காசு எடுக்கணும் நமக்கு, அதுக்கு ஒரு டிசைட் பண்ணுறாங்க அல்லது. ஸோ அப்போ நியூ ஆய்கட் எங்கே கொண்டு போகலாம்னா அப்படியே மேலூர் ஏரியா கொண்டு போகிறாங்க, கல்லந்திரி மேலூர் அந்த ஏரியா கொண்டு போயிட்டு. ஸோ அதில் இருக்கிற நியூ ஆய்கட்டு, நியூ ஆய்கட் கொடுத்தாலும் ஃபஸ்ட்டில் மக்கள் எல்லாம் நம்பலை, இது என்ன என்னமோ வந்து கட்டிக்கிட்டு இருக்காங்க தண்ணி வருமா வராதான்னு சொல்லி இங்கே இருக்கிறவங்க சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஆனால் கடைசியில் வந்த பிறகு எல்லோரும் ரொம்ப என்ஜாய் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு வந்து எங்கேயோ ஒரு 10 ஏக்கர் இதை சேருங்க வைங்க அப்படின்னு சொல்லிட்டு அது ஃப்ரிஞ்சஸ் நிறையா வந்து அது பிறகு வந்து நிறையா சேர்த்துருக்காங்க. அந்த ரெவன்யூ ரெக்கார்ட்ஸில் பின்னாடி எடுத்து அப்படின்னா ஏகப்பட்ட ஃப்ரிஞ்சஸ் வந்து உள்ளே சேர்த்துருப்பாங்க. இந்த ஊரில் வந்து ஒரு 1000 ஏக்கர் சேர்த்தாங்க, அங்கே ஒரு 1000 ஏக்கர் சேர்த்தாங்க அப்படின்னு சொல்லி நிறையா வரும் அல்லது. ஸோ அந்த பேரணி கீழே பார்த்தீங்கனாலே 2000 கியூசக்ஸ் தான் நமக்கு அல்லது. 38 மைல் 61 கிலோமீட்டர் வந்து கெனால், 12 BC இருக்கும் அல்லது. ஸோ டெய்லண்ட் வரைக்கும் போயிட்டு தனியாமங்கலம், இது ஆக்சுவலாக இப்போ எக்ஸ்டெண்ட் எங்கே கொண்டு போயிட்டாங்கன்னா சிவகங்கை வரைக்கும் கொண்டு போயிட்டாங்க. ஸோ இப்போ என்னாச்சு அப்படின்னா, இந்த வருஷம் வந்து சிவகங்கை கோயிலுக்கு ஒரு குளம் ஒன்று இருக்குது, அந்த குளம் வரைக்கும் இந்த வருஷம் தண்ணி போயிடுச்சு. ஏன்னா இப்போ பெரியாலையும் தண்ணி இருக்குது, வைகையிலையும் நல்லா தண்ணி இருக்காது அல்லது. ஸோ இப்போ லாஸ்ட் வீக் தான் பீடபிள்யூவில் ஒருத்தர் பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னார், சிவகங்கை அந்த உள்ள ஒரு குளம் இருக்குது, அந்த குளத்தை வரைக்கும் தண்ணி கொண்டு கொடுத்துட்டோம் இந்த வருஷம் அப்படின்னு சொல்லி பீடபிள்யூவில் சொன்னாங்க அல்லது. ஸோ நல்ல ஒரு தண்ணி இருக்கும்போது சிவகங்கை ராம்நாத் டிஸ்ட்ரிக்ட் என்னென்னா கம்ப்ளீட்டாகவே டேங்க் ஃபிட்டு, டேங்க் இரிகேஷன் தான் எல்லாமே இருக்கும். ஸோ ஒரு மழை பெஞ்சிடும், அவங்களுக்கு ஒரு தண்ணி இருக்கும். சப்போஸ் தண்ணி பத்தலைன்னா இந்த தண்ணி ஒரு சப்ளிமெண்டலாக கொடுத்தோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து கெட் அ குட் ரிட்டர்ன்ஸ். ராம்நாடு சிவகங்கை டிஸ்ட்ரிக்ட் எப்பவுமே பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி ட்ரையாக இருக்கும், நல்லா மழை பெஞ்சதுன்னா நல்லா ஈல்டு வந்துடும், ஒரு தண்ணி ரெண்டு தண்ணி இல்லாமல் அந்த ஒரு ப்ராப்ளம்ஸ் இருக்கும். ஸோ அந்த டைமில் இந்த தண்ணியை கொடுத்தோம்னா இட் வில் பி வெரி யூஸ்ஃபுல் ஃபார் தம். ஸோ அதனால் இப்போ அதனால தான் இப்போ எக்ஸ்டென்ஷன் போய் எங்கேயோ 2 லட்சம் ஏக்கருக்கு மேலே போயிடுச்சு. முதல்ல அவங்க வந்து 1.5 லேக்ஸ் தான் டிசைட் பண்ணியிருந்தாங்க அவங்க ப்ரொப்போஸ் பண்ணது. ஸோ இது டேம் கம்ப்ளீட் கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் வந்து 84 லேக்ஸ் பண்ணியிருக்காங்க அல்லது. ஸோ ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா அவங்க ரெவன்யூஸ் எல்லாம் வரும்போது 6.5 லேக்ஸ் பெர் ஆனம் வரும் அப்படின்னு எடுத்திருக்காங்க. ஸோ 7.5% ரிட்டர்ன் அப்படிங்கும்போது இட் இஸ் அ வெரி குட் ரிட்டர்ன். ஒரு 12 இயர்ஸ்க்குள்ளே வந்து ரிட்டர்ன் வந்துருக்கிறனால இட் இஸ் அ வெரி குட் ப்ராஜெக்ட் அந்த டைம்லேயே வந்து. ஸோ இல்லை லாஸ்ட்டில் வந்து நிறையா வந்து அவங்க எஸ்டிமேட் போட்டதுக்கும் முதல்ல பார்த்தீங்கன்னா ஒரு 6 லட்சத்துக்கு 54 லட்சத்துக்கு தான் எஸ்டிமேட்டை போட்டிருக்காங்க. கூட்டிகிட்டே போயிடுச்சு. ஏன் கூட்டிகிட்டே போயிடுச்சுன்னா கன்வீனியன்ஸு, இந்த மெட்டீரியல் எல்லாம் மேக்ஸிமம் வந்து நான் நம்ம டெக்னாலஜி கிடையாது, ஒன்றுமே கிடையாது நம்மட்டாங்க. ஷட்டர்ஸ் கிட்டர் செய்யணும், எதுனாலும் இங்கிலாந்துலேருந்து செஞ்சு அங்கேருந்து தான் வரணும், அது அங்கேருந்து செஞ்சு கரெக்ட் சைஸுக்கு வரணும், இந்த மாதிரி இதெல்லாம் வந்து கன்வீனியன்ஸில் தான் நிறையா காசு போயிருக்கு அவங்களுக்கு அதில். ஸோ அந்த டைமில் அப்படியே ஆட் ஆகி கடைசியில் பண்ணும்போது 84 லேக்ஸில் இதை கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க இந்த ப்ராஜெக்டை வந்து. ஸோ கமெண்ட் ஏரியா வந்து
90,000 ஏக்கர்ஸ் வந்து ஃபஸ்ட் கிராப்பு, அனதர் 60,000 வந்து செகண்ட் கிராப். இதுதான் வந்து ஃபஸ்ட் அவங்க டிசைட் பண்ணது 1.5 லேக்ஸுக்கு வந்து. ஸோ இப்போ எக்ஸ்டெண்ட் பண்ணி இப்போ 2.25 லேக்ஸுக்கு மேலே இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எக்ஸ்டெண்ட் பண்ணி வச்சுருக்கோம். ஏதாவது ஒரு 10 வருஷத்துக்கு இருக்க தண்ணி போனால் கூட இட் வில் பி குட். அவ்வளோதான் இல்லை. இதில் வந்து இப்போ டோட்டலாக வந்து காங்கிரீட் பார்த்தீங்கன்னா 10.85 லேக்ஸ் கியூபிக் மீட்டர் காங்கிரீட்டே இருந்திருக்கல. அது ஆர்ஆர் மெசன்ட்ரி பார்த்தீங்கன்னா 6.6 லேக் கியூபிக் மீட்டர். ஸோ ஒரு சில மாதம்லாம் பார்த்தீங்கன்னா நியர்லி 5000 கியூபிக் மீட்டரு காங்கிரீட் அண்ட் மேசன்ட்ரி சேர்த்து பண்ணியிருக்காங்க. நான் வந்து 83 to 87 டேமில் இருந்தேன். நாங்கள் ஒரு நாளைக்கு பார்த்தோம்னா 40 கியூபிக் மீட்டர் 50 கியூபிக் மீட்டர் தான் அப்போ அந்த டைமில் எங்களால் போட முடிஞ்சது. எல்லா வசதியுமே இருந்து. ஸோ அது இதுக்கு முன்னாடி இந்த வசதியுமே இல்லாத காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா 5000 கியூபிக் மீட்டர் பெர் மந்த்து. அந்த 94-95 எண்ட்லாம் பார்த்தா ஃபுல் சிங்கில் அவங்க வச்சு ஒர்க் பண்ணும்போது பார்த்தா மேசன்ட்ரி இதையும் சேர்க்கும்போது பார்த்தா பெர் மந்த் வந்து 4500 to 5000 கியூபிக் மீட்டர் ஆவரேஜாக பண்ணியிருக்காங்க அங்கே. இல்லை அந்த பீரியட்லேயே இல்லாது இல்லை முந்தின சொல்லிட்டு ஆ. ஸோ இந்த இப்போ இந்த இதுக்கு வந்து ரெஃபரன்ஸே வந்து த ஹிஸ்ட்ரி ஆஃப் பெரியார் ப்ராஜெக்ட். ஏடி மெக்கன்சி அப்படிங்கிறவர் வந்து எக்ஸிக்யூட் இன்ஜினியராக இருந்தார். அவர் வந்து 1898 இந்த புக்கை எழுதியிருக்காரு அல்லது. ஸோ கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு அப்புறம் பப்ளிகேஷன் வந்து 1963 வந்து அதுக்கு ஒரு ரீப்ரிண்ட் கூட கொடுத்துருக்காங்க. ஸோ யார் எங்கேயாவது முடியும்னா அந்த புக்கை ட்ரை பண்ணுங்கள் அல்லது. அதுக்கு பிறகு வந்து ப்ரொஃபஸர் ஏ மோகனகிருஷ்ணன் பிடபிள்யூ ரிட்டையர்ட் சீஃப் இன்ஜினியர் இருந்தார். அவர் இஸ் அ வெரி பிக் இரிகேஷன் எக்ஸ்பர்ட்டு. எனக்கு வந்து ஃபஸ்ட்டு நான் பெரியார் டேமில் இருக்கும்போது அவர் தான் சீஃப் இன்ஜினியர். ஃபஸ்ட் டைமே வந்து எங்களுக்கு அதுலேருந்தே அவர் வேறு வெரி இம்ப்ரெஸ்ட் வித்தியும். ஸோ அவர் வந்து இந்த டேம் கட்டி 100 வருஷம் ஆயிடுச்சு 1996 வந்து. ஸோ இதை பற்றி ஒரு இதை எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த டேம் கட்டினது இது எல்லாமே பழைய ஹிஸ்ட்ரி. அதுக்கப்புறம் என்னென்ன ஸ்ட்ரென்த்னிங் ஒர்க் நடந்தது இது எல்லாமே வந்து அவர் ஒரு புக்கை வந்து அவர் கம்பைல் பண்ணியிருக்காரு. அவர் அல்லது ஹிஸ்ட்ரி ஆஃப் பெரியார் டேம் வித் எ செஞ்சுரி லாங் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்லி அவர் ஒன்று பண்ணியிருக்காரு. ஸோ இது வந்து பப்ளிஷ் இன் 1997 சென்ட்ரல் போர்ட் ஆஃப் இரிகேஷன் அண்ட் பவர் பப்ளிகேஷன் நம்பர் 257 இதில் வந்து அந்த புக் இருக்கும். ஸோ மேக்ஸிமம் நீங்கள் இப்போ பெரியார் ஹிஸ்ட்ரி அதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு அதை படிக்கலாம், அந்த புக் படிக்கலாம். இல்லை ஒரு ஷார்ட்டாக கம்ப்ளீட்டாக பெரியார் டேம் அப் டு டேட் என்ன வேணும் அப்படின்னு பார்க்கணும்னா இதை பற்றி படிக்கலாம் அல்லது. ஸோ இதில் என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா இந்த டேமில் வந்து ஸ்ட்ரென்த்தனிங் ஒர்க்கில் வந்து ப்ரீஸ்டஸிங் ஒர்க் வந்து இந்த டேமில் தான் பண்ணியிருக்காங்க. இந்த டேமில் ப்ரீஸ்டஸாக டேமில் என்ன ப்ரீஸ்டஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கலாம் அல்லது. ஸோ கேபிள் ஆங்கரிங் அப்படின்னு சொல்லி டேமில் மேலே ஃபுல்லாக ஒரு ஹோல்ஸ் போட்டு இப்போ ப்ரீஸ்டஸிங்னா என்ன பண்ணுறோம், நம்ம பீம் இது வரும்போது சைடில் அங்கே ராடு கொடுக்குறோம், நம்ம ஸ்லீப்பர்ஸ் இதெல்லாம் ப்ரீஸ்டஸ் பண்ணுறாங்க அல்லது. ஸோ இதில் வந்து டேமில் உள்ள மேக்ஸிமம் அங்கே ஒரு ஹோல்ஸ் போட்டு வயர் ராட்ஸ் வச்சு அந்த வயர் ராடை டென்ஷன் பண்ணி அதில் இழுத்து அப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஆல்மோஸ்ட் அந்த டேமை வந்து டைப் பண்ணுற மாதிரி டைப் பண்ணியிருக்காங்க அல்லது. ஸோ ப்ரீஸ்டஸ்ட் காங்கிரீட் ஒர்க்கு ஒரு ஸ்பெஷலிஸ்டு. அதை வந்து நெக்ஸ்ட்டு அடுத்து ஏதாவது இன்னொரு இது வரும்போது இதுக்கு பிறகு வந்து ஸ்ட்ரென்த்தனிங் ஒர்க் எல்லாம் என்னென்ன பண்ணியிருக்காங்கன்னு ஒரு லெக்சர் வரும்போது ஸோ வி வில் சி இன் தட் ஒன். அதில் வந்து அந்த கேபிள் ஆங்கரிங் ஒர்க் பற்றி கொஞ்சம் ஒரு டீட்டெயிலாக பேசலாம் அல்லது. ஸோ திஸ் இஸ் தட் லாஸ்ட் வேர்னிங்ஸ் ஆஃப் பெனிக்கு. ஐ ஆம் கோயிங் டு பி ஒன்லி ஒன்ஸ் இன் திஸ் எர்த்தி வேர்ல்ட், ஹென்ஸ் ஐ நீட் டு டூ சம் குட் டீட்ஸ் ஹியர். இது வந்து பெனிக்குக்கோட வேர்னிங்ஸ். அது ரூஃப் என்ன கேவிங்க, ஃபுல்லாக ராக்கில் கட் பண்ணுறோம். சிப்பேஜ் எல்லாம் லேசாக இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அது தண்ணி தானே போகுது நமக்கு, தண்ணி இல்லையே லேசர் சிப்பேஜ் வந்து அவர் போகுது. தண்ணிங்க நமக்கு பயங்கர ஃபோர்ஸில் நமக்கு உள்ளே போயிட்டுருக்கு. அதுக்கு தான் கேட்டதா, ஏன்னா தண்ணியே நமக்கு ஏற்கனவே பயங்கர வெலாசிட்டியில் போயிட்டுருக்கு நமக்கு. அது 1 in 75 ஸ்லோப் இருக்குது. அப்புறம் அனதர் திங், இந்த இதில் வந்து சிமெண்ட் இன்ஜெக்ஷன் பண்ணி டேமேஜ் ஸ்ட்ரெங்தன் பண்ண முடியாது. பண்ணியிருக்காங்க அது எல்லாமே வந்து. நான் இப்போ அதான் சொன்னேன், 1898 வரைக்கும் இருக்கிற ஹிஸ்ட்ரி தான் இப்போ நான் சொல்லியிருக்கிறது. அது பிறகு வந்து ஒரு 3-4 தடவை வந்து கிரவுட்டிங் பண்ணியிருக்காங்க டேம் ஃப்ரண்ட் ஃபேஸ்லேருந்து. கிரவுட்டிங் பண்ணிட்டு வரும்போது அதுக்கு டிஃப்ரெண்ட் டைப் இருக்குது. முதல்ல ஒரு 20 அடியை போட்டு கிரவுட் பண்ணணும், அப்புறம் மறுபடியும் அடுத்தது கீழே போகும்போது அதே இதில் இன்னொரு ஹோல்ஸ் போட்டு என்ன அடுத்த 20 அடி. ஸோ ஒரு ஸ்டேஜ் ஸ்டேஜாக பண்ணும்போது தான் வந்து கிரவுட்டிங் எல்லா இடத்துலையும் போகிறதுக்கெலாம் பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்து நெக்ஸ்ட் அது ஒரு ஸ்ட்ரென்த்தனிங்காக பெரியார் டேம்னு ஒன்று பண்ணலாம் அல்லது. ஸோ பெனிக்விக்கே வந்து இந்த டேமுக்கு 50 வருஷம் தான் லைஃப் டைம்னு சொல்லியிருக்காருன்றாங்களா? அது எதாவது உண்மைலாம் கிடையாது. சீஸ்மிக் ஜோன்ங்கிறாங்களா? இஸ் இட் ரியலி சீஸ்மிக்? அதெல்லாம் கிடையாதுங்க அல்லது. சீஸ்மிக் வந்து மைல்டாக இருக்குது தான் செய்யும் எல்லா இடத்துலையுமே. ஸோ திட் இஸ் நாட் கேரளா நாட் கம்மிங் அண்டர் சீஸ்மிக் ஜோன். ஹெவி சீஸ்மிக் ஸ்டோன்லாம் கிடையாதுங்க அல்லது. ஸோ சீஸ்மிக் வந்தாலுமே அந்த டேம் நிற்கும் சார். நான் அந்த இதில் அங்கே படுத்து கிடந்தாலும் நான் எனக்கு அதனால தெரியும் எனக்கு. The water diverted
இல்லை அப்படி இல்லை, வைகையில் வந்து நமக்கு தண்ணி கீழே போயிட்டு இருந்தது. ஸோ இது கீழே போகும்போது இதை ரெகுலேட் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு சிஸ்டம் தேவைப்பட்டது. ஸோ இப்போ பெரியார் டேமில் மழை பண்ணி தண்ணி நிறையா வரும்போது அதை அங்கேயே விட்டுட்டோம்னா கீழே போயிடுவோம் அங்கே அல்லது. ஸோ அதுக்கு பின்னாடி ஒரு பிரச்சனை வந்துச்சு, வைகை கட்டிட்டு பெரியார் கட்டிட்டுன்னு. ஸோ வைகை டேமுக்கு இப்போ நம்ம சொல்ல நம்ம காவேரியில் நம்ம சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோம் நம்ம. ஸோ இதே மாதிரி மூணு கலெக்டர் சண்டை போட்டுக்கிடுவாங்க, மதுரை கலெக்டர், சிவகங்கை கலெக்டர், ராம்நாத் கலெக்டர். வைகையில் தண்ணியை விட்டுட்டா மூணு கலெக்டர் வந்து கலெக்டர் அடிக்கடி சண்டை போடுவாங்க. யாருக்கு உங்களுக்குலாம் தெரியாது, எங்களுக்கு பேரில் இருந்ததுனால எங்களுக்கு தெரியும் எங்களுக்கு. ஏன்னா ஒரு ஒரு இடத்துக்கு வந்து இவ்வளோ கிரெடிட்னு வச்சுருக்காங்க. ஸோ இப்போ வைகை டேமில் கொஞ்சம் தண்ணி திறந்து விட்றாங்க, இவ்வளோ கியூசஸ் தண்ணி திறந்து விட்றாங்க அப்படின்னா சிவகங்கை மாவட்டத்துக்கு எவ்வளவு, ராமநாதபுரம் மாவட்டத்துக்கு எவ்வளவு, மதுரை மாவட்டத்துக்கு எவ்வளோன்னு கொடுத்துருவாங்க. அது என்ன ஆகுனா வைகை வந்து காஞ்சி போய் இருந்துச்சு அப்படின்னா அந்த தண்ணி வர்றது வந்து மதுரையே வந்து சேராது. அதை தாண்டி அப்புறம் எங்கே சிவகங்கையும் ராமநாடும் போகிறது அங்கே அல்லது. இவங்க வந்து சண்டை போடுவாங்க, ஏன் கிட்ட எங்கே ஏன் கிட்ட தண்ணியை கொடு அப்படிம்பாங்க. அவர் என்ன சொல்ல, நான் என்ன செய்வேன், உள்ள தண்ணி குடிச்சிருச்சு அப்படிம்பாரு. அதில் சிவகங்கை வந்தது அப்புறம் என்ன ஆகினா ஃபஸ்ட்டில் சிவகங்கை இருக்கும், சிவகங்கைக்காரங்க தண்ணி எக்ஸ்ட்ரா எடுத்துருவாங்க. ஸோ இப்போ கீழே ராம்நாடுக்கு போகாது. ஸோ அந்த மாதிரி பீடபிள்யூ இன்ஜினியர்ஸும் கலெக்டர்ஸும் வந்து பார்த்தா இப்போ இது ஒரு மினி காவேரி இஷ்யூ, அங்கே ஒன்று கதை ஓடிக்கிட்டு இருக்காங்க அதில் தண்ணி வர நேரத்தில்ங்க. சார் இப்போ வந்து ஐ திங்க் 2400 கியூசெக்ஸ் தான் எடுக்க முடியும் இல்லையா நம்ம முல்லைப்பெரியார்ல. ஆமாம். ஸோ அதை எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு ஏதாவது அது பண்ணணும்னா டனலை இது பண்ணணும். அதே மாதிரி எப்பயுமே வந்து ரெயின்ஃபால் அந்த அளவுக்கு கூட நிறையா வரல நமக்கு. இப்போ என்னென்னா இப்போ டெட் ஸ்டோரேஜ் 104 இருக்குது, நீங்கள் ஒரு வருஷம் டீப்பன் பண்ணி எக்ஸ்ட்ரா தண்ணி எடுத்துட்டிங்கன்னா அடுத்த வருஷம் நமக்கு இன்ஃப்ளோ என்னன்னு பார்க்கணும்ல. அதனால் நம்ம அதை பண்ணுறதுனாலையோ நம்ம இதில் ஒரு பெரிய பெனிஃபிட் கிடையாது நமக்கு. அதில் இல்லை இப்போ நம்ம எடுக்கிறது போக கேரளாவுக்கு போகுது இல்லையா, நம்ம வந்து 2000 நிறைய மழை பெஞ்சது, அசைம் மழை பயங்கர வெள்ளமாச்சு. ஸோ 2000 கியூசஸ் மேலே 2400 கியூசஸ் மேலே நம்ம எடுக்க முடியல, வாட்டர்லாம் ஃபுல்லாக அங்கே போகணும். ஸோ அந்த மாதிரி எத்தனை வருஷம் அந்த மாதிரி நடந்திருக்கு ஏதாவது இருக்கா? இல்லை அது ரொம்ப ரேர் தான். ஒரு இப்போ எனக்கு தெரிஞ்ச இப்போ நானே இப்போ 83 பார்த்துட்டு இருக்கேன், எப்பயுமே நடக்கலை, இப்போ இந்த வருஷம் தான் நடந்திருக்கா இல்லது. ஓகே, எனக்கு லாஸ்ட் க்வெஸ்சன், இப்போ இந்த 2400 கியூசெக்ஸ் சொல்கிறோம் இல்லையா, அந்த கணக்கு வந்து எப்படி கலெக்ட் பண்ணுறீங்க? ஏன்னா வந்து ரெகுலேட்டர் அந்த ரெகுலேட்டர் தான் சேர்க்குறேன். ரெகுலேட்டர் நீங்கள் இது பண்ணும்போது இப்போ வாட்டர் வந்து ஃபுல்லாகும் போது அதனுடைய ப்ரெஷர் அதிகமாக இருக்கும், ஸோ ஹெவி ஃபாலோ வந்து அதிகமாக வரும். ஸோ அது எப்படி வந்து நீங்கள் அதை கலெக்ட் பண்ணுறீங்க? கீழே வந்த பிறகு கேஜிங்கு அது எல்லாமே ஓப்பனில் கேஜிங் வந்துடும், எல்லாமே இருக்குது. இல்லது இல்லை நீங்கள் ஒரு செட்டர் நீங்கள் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணுறீங்கண்ணா இப்போ எல்லா இதுக்கும் எல்லா. நீங்கள் உங்கள் கேள்வி புரியுது எனக்கு. சார் தண்ணி இவ்வளோ ஹைட் இருக்கும்போது தண்ணி கீழே ப்ரெஷர் கம்மியாக தான் சார் போகும், ஃபுல் ஹைட்டில் இருக்கும்போது ஃபுல் ப்ரெஷரில் போகும் சார் அப்படின்னு கேட்குறீங்க அல்லது. ஸோ கொஞ்சம் தூரம் போன பிறகு ஓப்பனில் மெஷர் பண்ணுவாங்க, 4x dam சொல்லி அடுத்தது ஒரு 4x dam இருக்குது. அந்த ஓப்பனில் போகும்போது ரெகுலர் கிராவிட்டியில் போகும்போது இவ்வளோ ஹைட் போனால் இவ்வளோ தான் வரும், அதுக்கு தகுந்த மாதிரி ரெகுலேட் பண்ணிடுவாங்க கீழே. ஓகே, இல்லை ஐ திங்க் நீங்கள் வைக்கும் போதே இந்த இவ்வளோ தான் வரும் ஒரு இருக்கு இல்லையா. இப்போ நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணுறது வந்து வச்ச பின்னாடியா இல்லை வைக்கிறதுக்கு முன்னாடியே இது பண்ண முடியாது இவ்வளோ ஃபாலோ ஆகும் அப்படிங்கிறது இருக்கும் இல்லையா? இப்போ நீங்கள் ஒரு நிமிஷம் சார், இப்போ நீங்கள் 2400 கியூசெக்ஸ் சொல்கிறீங்க இல்லையா, ஸோ அதை வந்து முதலே தானே ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. ஆமாம், இப்போ 2000 இது வந்து இந்த அளவு வச்சோம்னா 2400 கியூசெக்ஸ் போகும் அப்படின்னு. ஆமாம். ஸோ அதுக்கு என்ன கால்குலேஷன் இருக்குன்னு கேட்குறேன். அது ஏதாவது அந்த டேம் ஷட்டர் ஓப்பன் பண்ணுறாங்கல்ல, இல்லை அந்த ஷட்டர் தான் எந்த கால்குலேஷனில் வைக்கிற ஷட்டர் தான் சொல்கிறேன், ஒரு 2x 3x ஓப்பன் பண்ணிடுவாங்க. ஓகே, தண்ணி வெளியே அந்த பக்கம் வந்த பிறகு ஒரு கேஜிங் சிஸ்டம் வச்சுருப்பாங்க அல்லது. ஸோ அதில் எங்களுக்கு வந்து மார்க்கிங் இருக்கும் அல்லது. ஸோ இதில் 3x தண்ணி இருந்ததுன்னா இவ்வளோ தான். ஸோ நீங்கள் சொல்கிறது மாதிரி தண்ணி ஹைட்டு ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா தண்ணி நிறையா ஃபோர்ஸாக வெளியே வரும். அப்போ ஒரு 2x திறக்கிறதுக்கும் 3x திறக்கிறதுக்கும் தண்ணி வித்தியாசம் இருக்குது அல்லது. தண்ணி 3x அளவுக்கு தான் நம்ம 3x ஓப்பன் பண்ணாலும் கம்மியாக தான் தண்ணி போகும். இதே இது 20x தண்ணி இருந்து நம்ம 3x ஓப்பன் பண்ணிங்கன்னா பயங்கர ப்ரெஷரில் தண்ணி போகும். ஸோ இதுக்கு வெளியே வந்து ஒரு கேஜ் ஓப்பன் கேஜ் வச்சுருப்போம் அல்லது. அந்த ஓப்பன் கேஜில் 4x dam இருந்து மெஷர் பண்ணிடுவாங்க அல்லது. முதல்ல டிசைன் பண்ணது 1200 கியூசெக்ஸ் தான். பிறகு அதுக்கப்புறம் 1960 இந்த பெரியார் பவர் ஹவுஸ் கட்டினப்போ அந்த பெரியார் பவர் ஹவுஸ் ஸ்கீமில் சேர்ந்து அந்த டனலை ஒய்டன் பண்ணி காங்கிரீட் லைனிங் பண்ணாங்க. காங்கிரீட் லைனிங் பண்ண பிரகாரம் லெவல் வந்து 144 feet இருந்ததுன்னா 2000 கியூசெக்ஸ். அங்கே லெவல் குறைய குறைய இதில் தண்ணி வர்றது குறையா தான் வரும் வந்தாலும். ஆனால் பவர் ஹவுஸுக்கு வந்து 1200 கியூசெக்ஸ் வேணும் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு. பேலன்ஸ் வாட்டர் அந்த ஓவர்ஃப்ளோ ஆகி போகிற மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. ஆனால் 105 feet வர முடியாது, ஏன்னா அவங்க வந்து ஒயில்ட் லைஃபுக்கு தண்ணி வேணும், அதுக்காக அவங்க ஒரு மினிமம் லெவல் வச்சுருக்கோம், 120 feet நம்ம வச்சுருக்காங்க. அது கீழே போக விட மாட்டாங்க, தண்ணி எடுக்க முடியாது. அங்கே ஒயில்ட் லைஃபுக்கு தண்ணி வேணுங்கிறக்காக அது அவங்க மெயின்டைன் பண்ணுறாங்க. மேலே தண்ணி ஓவர் சர்ப்ளஸாக வந்ததுன்னா கேரளாவுக்கு போய் தான் அது இல்லை, நம்ம இந்த 2000 தான் எடுக்க முடியும். அடிஷனல் டன்னல் போட முடியுமான்னா அவங்க அடிஷனல் டன்னல் போட வேண்டாம், வேறு இன்னும் தள்ளி அந்த ராஜபாளையம் சைடில் அந்த பக்கமாக ஒரு ட்ரெயின் பண்ணலாமா கேட்குறாங்க. கேரளா அதுக்கு ஒத்து வர மாட்டேங்கிறாங்க. கற்பாநதி டேம்னு அந்த கற்பாநதி கொண்டு வர்றதுக்கு கொஞ்சம் பிளான் பண்ணுறாங்க, ஆனால் கேரளா எதுக்கும் ஒத்து பண்ண மாட்டேங்கிறாங்க. இந்த இடத்துல ஆக்சுவலி இன்னொரு டன்னல் போடுறதுக்கு இடம் கிடையாது, ரொம்ப தள்ளி போடணும். அந்த டன்னல் தள்ளினப்புறம் அந்த சுருளியார் வந்துடும், சுருளியார் பவர் ஹவுஸுக்கு உள்ள ஏரியா இருக்குது. அதனால் ஆக்சுவலாக அது எப்படி இருந்தால் மழை இப்படி வந்து அந்த சுருளியார் இப்படி வந்து பழவடி இப்படி வரும், அந்த ஹைவே எக்ஸ்ட்ரேட்னு சொல்லுவாங்க. அதனால் ஃபர்தராக அங்கே டன்னல் போடுறதுக்கு இடம் கிடையாது.
கருப்பா நதிக்கு தான் போகணும், அதுக்கு கேரளா ஒத்து வர்றது இல்லை, அதனால அப்படியே இருக்கு. இந்த டனலில் ஒயிடன் பண்ண முடியாது, ஒயிடன் பண்ண வரைக்கும் ஷட் டவுன் பண்ணணும் பவர்ஹவுஸை. ஒரு ஆறு மாதம் இங்கே வைகைக்கு தண்ணி வராது. ஸோ நீங்கள் ஏதாவது அந்த ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணியிருக்கீங்களா இல்லை இரிகேஷன்? எலக்ட்ரிசிட்டி போர்டில் வந்து இப்போ ரிட்டையர் ஆனவன், அந்த பெரியார் பவர் ஹவுஸ் ஹிஸ்ட்ரி எனக்கு தெரியும். ஓகே ஓகே. Any other questions? Anybody? அது இது எல்லாமே கல்லை வெளியே எடுத்து வச்சுருவாங்க, செங்கல் அடித்து வச்சுருவாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக மேலே போயிட்டே இருக்கும். ஸோ ஒரு பீரியாடிக்கெல்லாம் கொடுத்து கொடுத்து காசை கொடுத்து வாங்கி வச்சு சம்மரில் இந்த வேலையை செய்யலாம் சொல்லி சம்மரில் செஞ்சு வச்சுருவாங்க. கன்வெயர்ஸு டிரான்ஸ்போர்ட்டேஷன் மட்டும் வந்து ரெயினியில் பண்ணுவாங்க நல்லது. ஸோ சுண்ணாம்பு என்ன பண்ணுறாங்க, சம்மரில் கொண்டு வந்து வச்சு இதில் இது பண்ணி அன்ஸ்லாக்டாக வந்து ஸ்டாக் பண்ணி வச்சுட்றாங்க. வேலையை அங்கே ஆரம்பிக்கும் போது அதை மறுபடியும் மிக்ஸ் பண்ணி மாற்றர் கொண்டு போகிறாங்க அங்கே. ஸோ அந்த மாதிரி ஸ்டோரேஜ் ரொம்ப கால்குலேட்டிவாக பண்ணியிருக்காங்க. அது ஒரு பெரிய டீமே அவ்வளோ இதான் வேலை பார்த்துருக்காங்க. 3000 பேர் லேபர் வேலை பார்த்தாங்கன்னா எவ்வளோ பேர் இன்ஜினியர்ஸு அங்கே இருக்கிறவங்க எவ்வளோ இதான் ஒர்க் பண்ணியிருக்கணும். அந்த பீரியடு ஆமாம் ஆமாம் இல்லை நிறையா இப்போ இல்லை இன்னொரு வீடியோ இருக்குது, நான் டைம் இல்லாதனால தான் போடலை. அந்த கெனால் லாக்னா என்ன எப்படி ஒர்க் பண்ணுங்கிற ஒரு வீடியோ இருக்குது அல்லது. ஸோ அது பார்த்தா ஒரு 10 நிமிஷம் ஓடும் அல்லது. ஸோ டைம் இல்லாதனால தான் அதெல்லாம் கட் ஸ்டார்ட் பண்ணுறேன். இல்லை அது லாக் மீன்ஸு நம்ம இதில் வந்து சீவாட்டர் வெளியே போகிறதுக்காக லாக்னு போட்டு வச்சுருக்கோம், இப்போ இருக்குது லாக் இருக்குது அல்லது. ஸோ நம்ம அதை வந்து ஒரு சீரியஸாக லாக் மாதிரி கிடையாது அல்லது. ஸோ இது வந்து எப்படி அப்படின்னா ரெண்டு லெவலில் எப்பயுமே தண்ணி இருக்கும், ஏறி இறங்கி வந்து லாக் போயிட்டுருக்கோம் அல்லது. ஆமாம் ஆமாம் ஷாஃப்ட் இல்லை, ஒரு ஷாஃப்ட் இருக்குது, ரெண்டு ஷாஃப்ட் போட்டு ஒன்று க்ளோஸ் பண்ணிட்டாங்க, ஒரு ஷாஃப்ட் இருக்குது மேலே க்ளோஸ் பண்ணி இந்த மேலே டாப் க்ளோஸ் பண்ணி மட்டும் வச்சுருக்காங்க. அந்த ஷாஃப்ட் வழியாக இன்ஸ்பெக்ஷன் பண்ணுறதுக்கு போகிறதுக்கு வழி இருக்கா? இல்லை இதுலேயே போக முடியல, நம்ம இன்ஸ்பெக்ஷன் அதில் போகணும் நமக்கு. ஸோ அந்த டைமில் ஒர்க்கை ஸ்பீடப் பண்ணுறதுக்காக டாப்பில் ஒரு ஷாஃப்ட் போட்டு ரெண்டு சைடு ஒர்க் பண்ணாங்க. ஸோ இங்கேருந்து போகிறதுக்கு டைம் ஆகுதுன்னு சொல்லிட்டு. இல்லை இப்போ இதில் இப்போ பேக்கிங் ஒர்க் பண்ணும்போது கேலரி வச்சு கட்டியிருக்கோம். இப்போ வந்து எக்ஸ்டெண்ட் பண்ண அப்படி நான் சொன்ன ஒரு 10 மீட்டர் எக்ஸ்ட்ரா பண்ணியிருக்கோம் சொல்லிட்டு அந்த இதில் வந்து எல்லாமே பண்ணியிருக்கோம் அல்லது. இப்போ அந்த விஞ்ச் சொன்னீங்களா, அந்த விஞ்ச்ல இருந்தாலும் இதான் ஜாமெல்லாம் கொண்டு போனாங்க கீழே இருந்து, அது இன்னும் இருக்குங்களா எக்ஸிஸ்டிங்? இல்லை 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 எல்லாமே அப்படியே போயிடுச்சு. அது எவ்வளோ பெரிய போல் தூக்கி மேலே வச்சுருக்கணும், ஒரு ஒரு போலுக்கும் 80 மீட்டர்ஸ் சென்டர் டு சென்ட்ரு ரொம்ப அதெல்லாம் வந்து நம்ம சும்மா நம்ம போல் வச்சுட்டோம் நம்ம இன்றைக்கி பேசிட்டு போயிடறோம். அதை பண்ணுறதுக்கே வந்துட்டு ஒரு போலை நிறுத்தி அதை டை போட்டு ராட் போட்டு இழுத்து கட்டி அதில் அது வயர் ரோப் பார்த்தீங்கன்னா 6 சென்டிமீட்டர் திக்னஸ் வயர் ரோப்பு, 6 சென்டிமீட்டர் வயர் ரோப்பை சும்மா தூக்கு ஒரு 10 மீட்டர் நம்மளால் தூக்க முடியாது. அதை அவ்வளோ ஹைட்டில் மேலே ஏற்றி கிளாம்ப் போட்டு அதில் ஒரு இதை மாட்டி சுற்ற வச்சு அதுக்கு ரொம்ப ஹெர்குலியன் டாஸ்க் தான் பண்ணியிருக்காங்க. அந்த பேரில் ஒரு இந்த மாதிரி ஒரு மெஷினரி சப்போர்ட் இல்லாத காலத்தில் எல்லாம் யோசிச்சு மேனுவலாகவே எல்லாம் பண்ணியிருக்காங்க. இல்லை நான் எது கேட்குறேன்னா வந்து இந்த போடி மெட்டில் இந்த ஏலக்காய் இறக்குறதுக்கு அது குரங்கணி யூஸ் பண்ணுறாங்க. அது வந்து குரங்கணியில் இருக்குது, குரங்கணியில் இருந்தது இப்போ அது இல்லை, மலைக்கலன் சினிமாவில் எம்ஜிஆர் வருது அதெல்லாம் அதாவது அங்கேருந்து இங்கே வரும் அதில் ஆள் ஒரு சில நேரம் வருவாங்க அதில் அது வேறு இது சும்மா ஒரு சின்ன சிஸ்டம் இங்கேருந்து அங்கே போகிறது. இது வந்து 5 கிலோமீட்டர் மேலே போகிறது வரைக்கும் இப்படியே ரொட்டேஷனில் போய் பக்கெட்டில் போகும். நம்ம பழனி கோயிலில் இப்போ போகிறாங்க ஆள் போகிறாங்கல்ல, அப்போ என்ன பண்ணுறாங்க சைடில் எப்படியும் அங்கே இழுத்து விட்டுறாங்க அல்லது, ஹேங்கர் ரெண்டர் ரன்னர்னு சொல்லுவாங்க அல்லது. ஸோ இந்த பக்கம் இழுத்து விட்டுருவாங்க, நம்ம ஜாலி இறக்குறோமோ ஜாமன் இறக்கணுமோ எடுத்துகிட்டு மறுபடியும் உள்ளே விட்டோம்னா அது அப்படியே ரொட்டேஷனில் போயிட்டே இருக்கும் அல்லது. தேங்க்யூ சார். அது ஹேங்கர் ரெண்டர் ரன்னர் சிஸ்டம் சொல்கிறது அது. ஸோ இதில் வந்து சும்மா ஒரு விஞ்சு ஒரு அப் அண்ட் டவுன் போயிட்டு வரும் அங்கே குரங்கணியில் இருக்கிறது. கட்டுற டைம்லையும் கிடையாது, இங்கிலாந்து பெண்ணி குக்னா யாரு நினைப்பாங்க, இன்றைக்கு தானே சொல்கிறாங்க பெண்ணிக்குன்னு பசங்களுக்கு பேர் வைக்கிறாங்க. இன்றைக்கி வந்து அதோட இம்பார்ட்டன்ஸ் இப்போ இன்றைக்கி தான் புரியுறாங்க. ஓகே இட்ஸ் வெல்கம், அதெல்லாம் பண்ண வரவேற்கத்தக்கது தான் இல்லாது. ஸோ இருந்தாலும் அந்த டைமில் ரொம்ப மக்கள் வந்து இவ்வளோ பெனிஃபிட்ஸ் நம்ம வரணும் அவங்களுக்கு தெரியல. அவங்களுக்கு தெரிஞ்சுன்னா என்னைக்கே போய் எல்லாம் மேக்ஸிமம் பண்ணியிருப்பாங்க அதில், அதில் ஒன்றும் டவுட் கிடையாது. ஸோ அன்றைக்கி என்ன என்னமோ கட்டுறாங்கப்பா, நமக்கு என்றைக்கு தண்ணி வரும் யாருக்கு தெரியும், இப்படி தான் நம்மளால பேசிட்டு அப்படியே போயிட்டாங்க அதில். ஸோ மற்ற எல்லாருமே வந்து கூலிக்கு வேலை செய்கிறவங்க ரெகுலராக வந்து நல்லா காசு சம்பாதிச்சு திருநெல்வேலி மதுரை கோயம்புத்தூர் அங்கேருந்து வர்றவங்க எல்லாம் வந்து நல்லா பண்ணிட்டு போயிருக்காங்க அதில். ஓகே ஐ திங்க் தேங்க்யூ ஸோ மச் சார். இன்னைக்கு ஐ திங்க் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இன்டராக்டிவ் செஷன்ஸ் இன்னைக்கு.
ஐ விஷ் நிறைய 12th ஸ்டாண்டர்ட் 11th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்திருக்கணும். எல்லாரும் சிவில் இன்ஜினியரிங் எடுத்திருப்பாங்க நிச்சயமா இந்த லெக்சர் கேட்டாங்க. சிவில் ஐ திங்க் இந்த மாதிரி நீங்க காலேஜஸ்ல பாடம் எடுத்தோம்னா அத்தனை சிவில் இன்ஜினியர்ஸ் அவ்வளவு அருமையா இருக்கும். ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார், இட் வாஸ் எ வண்டர்ஃபுல் செஷன் அண்ட் தேங்க்யூ ஆல் அண்ட் வெரி என்கேஜிங் ஒரு இன்டராக்டிவ் ஆடியன்ஸ். அண்ட் நெக்ஸ்ட் மந்த் இதே மாதிரி 4th சாட்டர்டே சேம் டைம் சேம் வென்யூ வி வில் அனௌன்ஸ் தி ஸ்பீக்கர். Thank you all so much. Thank you, sir. Wonderful session. Thank you. Thank you. இவ்வளோ சுவாரஸ்யமாக இது இப்போ இந்த மாதிரி காலேஜஸில் பாடம் எடுத்தாங்கன்னா நிச்சயமாக எல்லாருக்கும் ஒரு சப்ஜெக்டில் ஒரு இது வரும்.